கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மசீமே பிரியம், இன்று ஒரு விசுவாசியின் சரீரம் என்கிற தலைப்பில் முக்கியமாய் நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆஜ் ஏக் மஹத்வபூர்ண சார் பாத்தோம் கோ பதானா சாத்தா ஹூம் ஜோ விஸ்வாசி கே தேஹ நாம் கே. நம் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். ஹம் சபி கோ பரமேஸ்வர் நே ஏக் ஷரீர் தியா ஹை. அந்த சரீரத்துக்குள் ஜீவனையும் தந்திருக்கிறார். ஔர் யீ ஷரீர் கே அந்தர் ஜான் பி தியா ஹை. ஆகவே நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லே ஹம் இஸ் துனியா மே ஜீ ரஹே ஹை. இந்த சரீரத்தை ஆண்டவர் பூமியின் மண்ணில் இருந்து உருவாக்கினார். இ ஷரீர் கோ பரமேஸ்வர் நே தர்த்தி கே தூல் சே பனாயா. ஆதாமை பூமியின் மண்ணில் இருந்து உருவாக்கினார். ஆதாம் கோ தர்த்தி கே மிட்டி சே பனாயா. ஏவாளை ஆதாமின் ஒரு எலும்பில் இருந்து உருவாக்கினார். அவர் ஹவா கோ ஆதாம் கே ஏக் ஹட்டி மே சே பனாயா. இந்த நிலையில் இன்றைக்கும் மனிதர்கள் ஆண்டவர் கொடுத்த சரீரத்தோடு வாழ்ந்து வருகிறோம். இஸ் தஷா மே ஆஜ் பி இன்சான் பரமேஸ்வர் கே தியே ஹுவே தேஹ் கே சாத் ஜீ ரஹே ஹை. இந்த சரீரம் என்பது நம்முடைய ஆத்மா உள்ளே குடியிருந்து தேவ திட்டத்துக்காய் ஆயத்தமாகிறதற்கு கர்த்தரால் தரப்பட்டது. ஏ தேஹ பரமேஸ்வர் கே ஓர் சே தியா கயா ஹை தாக்கி பிராண பீதர் ரஹே ஔர் பரமேஸ்வர் கா யோஜனா கோ பூரா கரே. ஆனால் இந்த சரீரம் மிக முக்கியமானது. லேகின் இஸ்லே ஷரீர் மேத்தபூர்ண ஹை. இது பூமிக்குரியது ஆனால் இது முக்கியமானது. ஏ தர்த்தி கி ஹை பரந்து அனிவார்ய ஹை. இதை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் நாம் படிக்க முடியும். இஸ்கே பாரே மே சாஸ்திர மே பஹுத் சாரே பாத்தே ஹமே படனே கோ மில்தா ஹை. முக்கியமாய் நான்கு காரியங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன். காஸ்தோர் பே சார் பாத்தோம் கோ ஆப்கே சாம்னே ரக்தா ஹூம். முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதலாவது வசனம். சப்சே பஹலே ரோமியோ கி பத்ரி 12வது அத்தியாய கா பஹலா வசன் வாசிக்கலாம். படேங்கே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஷரீர் கோ பரமேஸ்வர்களே ஜீவித்து பலி சடாவோம். இது கர்த்தருடைய ஒரு திட்டமான ஒரு கட்டளையாக இருக்கின்றது. ஏ பரமேஸ்வர் கா ஏக் யோஜனா ஹை. உலகத்தார் எல்லாருக்கும் சரீரங்கள் உண்டு. துனியா கே சபியோ கே லே ஷரீர் ஹை. ஆனால் ஒரு விசுவாசியின் சரீரம் கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பரந்து ஏக் விசுவாசி கா ஷரீர் மானோ பரமேஸ்வர் கே ஜீவித தோர் பே சமர்ப்பித் கியா ஜானா ஜரூரி ஹை. அந்த தேவ நோக்கத்தை நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டும். ஈஸ்வரிய மக்சத் கோ ஆஜ் ஹமாரே ஷரீர் மே ஹம் பூரா கர்னா ஹை. எனக்கு இந்த சரீரத்தை தந்தது தேவனாகிய கர்த்தர். யெகோவா பரமேஸ்வர் நே முஜே யே தேஹ தியா. அதிலே ஜீவனை இன்னாலும் வைத்திருப்பதும் அவர்தான். ஔர் ஆஜ் தக் முஜே ஜிந்தா உசி நே ரகா. என்னை கொண்டு எதுவும் செய்ய இயலாதவனாக நான் இருக்கின்றேன். ஔர் மே நாலாயக் ஹூம் ஜோ குச் கர் நே சக்தா. அவ் படைத்தவருடைய அனுமதியின்றி அசைய கூட முடியாது. சிருஷ்டி கர்த்தா கே இஜாஜத் கே பிகர் ஹில் பி நே சக்தா. படைத்தவருடைய அனுமதியின்றி அடுத்த மூச்சு கூட விட முடியாது. ஔர் சிருஷ்டி கர்த்தா கே இஜாஜத் கே பினா சாஸ் பி லே நே சக்தே. ஆகவே படைத்தவருடைய சித்தத்திற்கு என்னை நூற்றுக்கு நூறு ஒப்பு கொடுப்பதுதான் விவேகம். இஸ்லே சிருஷ்டி கர்த்தா கே யோஜனா கே லே அப்னே ஆப்கோ சௌப்னா ஹகி சஹி ஹை. என் சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். அப்னா ஷரீர் கோ உஸ்கே லே ஜீவித் பலி கே தோர் பே சடானா ஹை. ஒரு பலி எதற்காக செலுத்துகின்றோம்? பலி கியூன் சடாதே ஹை? முதலாவது டு ப்ளீஸ் காட், தேவனை பிரியப்படுத்துவதற்காக. சப்சே பஹலே பரமேஸ்வர் கோ குஷ் கரானே கே லியே. இரண்டாவது தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்காக. துஸ்ரா பரமேஸ்வர் கா தயா ஹாசில் கர்னே. மூன்றாவது சில பலிகளில் தேவனோடு ஒப்புரவாகின்ற கிரியை நடக்கிறது. ஔர் திஸ்ரா குச் பலி கே ஜரியே பரமேஸ்வர் கே சாத் ஹமாரி மிலாப் ஹோதி ஹை. அப்ப இந்த சரீரத்தை ஜீவ பலியாய் படைக்கும் பொழுது, தோ ஜப் இஸ் ஷரீர் கோ ஜீவித் பலி கே தோர் பே சடாயேங்கே. இந்த சரீரத்தின் மூலம் தேவனை பிரியப்படுத்த என்று சொல்லுகிறோம். தபம் கேதே இஸ் தேஹ கே ஜரியே மே பரமேஸ்வர் கோ பிரசன்ன கருங்கா. வாழ்வதற்காகவும் கர்த்தர் நியமித்த கிரியைகளை செய்வதற்காகவும் தேவ தயவை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு அர்ப்பணிக்கிறேன். அவர் ஜீவித் ரஹனேக்கிலே அவர் பரமேஸ்வர் கா நியுக்தி யோஜனாவுக்கு பூரா கர்னேக்கிலே மே சமர்ப்பித் கர்த்தா ஹூம். என்னுடைய சிந்தை சித்தம் இவைகள் தேவனை விட்டு விலகாமல் அவரோடு ஒப்புரவாகிறதற்காக நான் சமர்ப்பிக்கிறேன். மேரா சோச் விசார் பரமேஸ்வர் சே ஜுதா நா ஹோ பரந்து உஸ்கே சாத் மிலா போனேக்கிலே மே சமர்ப்பித் கர்த்தா ஹூம். அந்த நல்ல நோக்கத்தோடு அறிவோடு நமது சரீரத்தை முழு வாழ்க்கையை
கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏ பெஹத்ரின் சோச் ஏ பெஹத்ரின் புத்தி கே சாத் அமரே ஷரீர் கோ ஹம் பரமேஸ்வர் கே லே பூரி தரஹ சமர்ப்பித் கர்னா ஹை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சரீரம் வாழ உணவு தேவை, தண்ணீர் தேவை. ஏ ஷரீர் ஜீனே கே லே போஜன் கி ஜரூரத் ஹை ஔர் ஜல் கி ஜரூரத் ஹை. அதையும் இந்த சரீரம் தான் பிரயாசப்பட்டு சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஔர் உனே கமானே கி ஜிம்மேதாரி பி இஸ் ஷரீர் கா ஹி ஹை. இது இயல்பு, ஏ வாஸ்தவிக் ஹை. அதற்கு மேல் தேவன் நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை தந்திருக்கிறார். இன்சே படுக்கர் பரமேஸ்வர் அமே ஏக படா விசுவாஸ் தியா ஹை. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். கி மேரே ஜரூரத்தோ கோ பரமேஸ்வர் பூரா கரேகா. என் சரீரத்தின் காரியங்களுக்கும் அவர் தேவைகளை சந்திப்பார். மேரே ஷரீர் கி ஜரூரத்தோ கோ பி வோ பூரா கரேகா. சகல தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. மேரி சாரி ஜரூரத்தோ கோ பூரா கர்னே வாலா யெகோவா ஈரே. என் சரீரத்திற்காக ஸ்பெஷல் ஆய் கிரியேட் செய்கிற யெகோவா ராஃபா. மேரா ஷரீர் கே லே காம் கர்னே வாலா யெகோவா ராஃபா. என் சரீர பிரகாரமான ஜீவியத்தில் ஜெயம் தருகிற யெகோவா நிசி. மேரே ஷரீரிக்கு ஜீவன் மே ஜெய தேனே வாலா யெகோவா நிசி. இந்த சகல காரியங்கள் கர்த்தர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுகிறார். ஏ சாரி பாத்தோ கோ பரமேஸ்வர் அமே பிரதான் கர்த்தா ஹை. ஆகவே மற்றவுடைய சரீரத்துக்கு விசுவாசியோட சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லே துஸ்ரோ கா தேஹ ஆர் விசுவாசியோ கா தேஹ மே அந்தர் ஹை. அவர்கள் தங்கள் சுயத்துக்கு, தங்கள் சுய இஷ்டத்துக்கு தங்கள் சரீரங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஏ அப்னே ஷரீர் கோ அப்னே மன்மானி பூரா கர்னே கே லே சமர்ப்பித் கியா ஹை. கண் காண்பதெல்லாம் அனுபவிக்கவும், மனசு நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கவும் துடிக்கிறார்கள். வே அப்னே சாரி லாலச் அபிலாஷோ கோ பூரா கர்னே கே லே தடப்தே ஹை. திரள் கூட்டமான ஜனங்கள் ஏன் வாழ்கிறேன் என்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஔர் படி பீட் கே லோக ஐசே ஜீ ரஹே உன்னை மாலும் தக் நஹி கி வே க்யூன் ஜீ ரஹே ஹை. ஆனா விசுவாசியுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. பரந்து விசுவாசியோ கா ஜீவன் ஐசா ஜீவன் நஹி. இது தேவன் உண்டாக்கினது. பரந்து இசே பரமேஸ்வர் நே பனாயா. தேவன் நோக்கத்தோடு என்னை வைத்திருக்கிறார். பரமேஸ்வர் அமே ரக்னே கைக்கு உத்தேசிய ஹை. எனவே நான் என்னை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இஸ்லே ஹம் அப்னே ஆப் கோ பூர்ண ரீதி சே சமர்ப்பண் கர்னா ஹை. அவர் சித்தம் என் சரீரத்தின் மூலம் நடக்கணும். உஸ்கி இச்சா மேரே ஷரீர் கே துவாரா பூரா ஹோனா ஹை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு உழைக்கிற சரீரமாக இருக்க வேண்டும். வக்த் வக்த் மே யே ஷரீர் உஸ்கி யோஜனா கோ பூரா கர்னே கே லே மேனத் கர்னா ஹை. சரீரத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இன் ஷரீர் கி ஜரூரத்தோ கோ பரமேஸ்வர் பூரா கர்னா ஹை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாரத்தை அவர் தருவார். வோ போஜன் தேகா. உன் உழைப்பை ஆசீர்வதித்து உன்னை போஷிப்பார். ஆப்கே மேனத் பர் ஆஷிஷ் தேகர் ஆப்கோ கிலாயேகா. உடுத்துவிப்பார். ஆப்கோ பஹனாயேகா. சரீரம் தங்கி இருப்பதற்கு உறைவிடம் தருவார். ஆப்கே ஷரீர் கோ டைரானிக் லே ஏக நிவாஸ்தான் தேகா. சரீரத்தில் பயணங்கள் செய்வதற்கு வாகனங்கள் தருவார். ஈ ஷரீர் கே தர்மியான் யாத்ரா கர்னே கே லே காடியோ கோ தேகா. உழைத்து பிழைப்பதற்கு வேலை வாய்ப்புகளை தருவார். ஔர் காம்காஜ் கர்னே கே லே ரோஜ்காரி தேகா. தொழில் வாய்ப்புகளை தருவார். கார் பார் கி சுவிதாய் தேகா. ஆசீர்வாதமான வருமானங்களை தருவார். ஆஷிஷ்மை ஆம்தனி பிரதான் கரேகா. எல்லாம் தருவார். சப் குச்சி பிரதான் கரேகா. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கென்று நீங்கள் நினைக்க வேண்டும். பரந்து பரமேஸ்வர் கா யோஜனா பூர்த்தி ஹோனே கே லே ஆப் விசார் கர்னா ஹை. நாம் விசுவாசிகளா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நம்முடைய சரீரத்துக்காக தரக்கூடிய எல்லா நன்மைகளை அனுபவிக்க தகுதி உள்ளவளாய் இருக்கிறோம். ஜெபம் விசுவாசி ஹே தோ பரமேஸ்வர் கே தி ஜானே வாலி ஹர் ஏக சீஜோ கோ அப்னானே கே லே ஹம் காபில் ஹை. எது குறைபட்டால் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நமக்கு உரிமை தந்திருக்கிறார். சாஹே கோயி பி கமி கட்டி ஹோ ஜாயே மாங்னே கா ஹக் பரமேஸ்வர் மே தியா ஹை. தேவ பிள்ளையே இந்த சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரமேஸ்வர் கே ஜனோ ஜப் இஸ் ஷரீர் கோ பரமேஸ்வர் கே லே சமர்ப்பித் கரேங்கே. இன்னும் மிகுந்த பொறுப்போடு அவர் நடத்துவார். ஔர் பி படி ஜிம்மேதாரி கே சத ஹமாரி அகுவாய் கரேகா. வாழ்க்கையில குறையில்லாம நடத்துவார். ஜீவன் மே கமி கட்டி கே பினா அகுவாய் கரேகா. சரீரத்தில் நோய்கள் மேற்கொள்ளாதபடி நடத்துவார். ஐசா அகுவாய் கரேகா கி ரோக ஹம் பர் பிரபல் ந கரே. ஒவ்வொரு காரியங்களை குறித்த நேரத்தில் கருதி வைத்து கரெக்டாக தருவார். ஹர் ஏக சீஜோ கோ நிர்தாரித் சமய பர் வக்த் வக்த் மே பிரதான் கரேகா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இஸ்லே ஜீவித பலி கே தோர் பே சடா தோ. ஆண்டவரே இந்த சரீரத்தில் வாழும் நாளெல்லாம் உம்மை பிரியப்படுத்துவேன். ஹே பரமேஸ்வர் ஜப் தக் இஸ் ஷரீர் மே ரஹோ தப் மே ஆப்கோ பிரசன்ன கருங்கா. உங்களுக்கு பிரியமில்லாத ஒண்ணை என் சரீர செயல்க்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹே பிரபு ஆப்கே அப்ரிய காமம் கே லே அப்னே ஷரீர் கோ இஸ்தமால் நை கருங்கா. அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இன்றைக்கு வருமா? ஏ சமர்ப்பன் கே ஆஜ் ஹமாரே பாஸ் ஹை. சகோதரனே சகோதரியே பாயோ பெஹனோ வாலிப தம்பி மகளே ஜவான் பாய் பேட்டி துணியோ ஆசைகள் உங்களுக்கு உண்டு. கைசாரே லாலச்ச
எத்தனையோ திட்டங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கீங்க. கைசரே யோஜனா பண்ண தியா. எல்லாத்தையும் சேர்த்து உன் சரீரத்தை இன்றைக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியுமா? கியா குல் மிலாக்கர் ஆஜ் அப்னே ஷரீர் கோ ஜீவித் பலி கே தோர் பே சடா சக்தே ஹோ. முழு மனதோடு கூட. பூர்ண மன் கே சாத். பூரணமாக. ஆர் பூரி ரீதி சே. இயேசுவுக்காக. இயேசு கே லியே. என்று உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடு. ஆஜ் தும்ஹாரே ஷரீர் கோ ஜீவித் பலி கே தோர் பே சடா தோ. இது முழு நேர ஊழியத்துக்காய் பேசக்கூடிய வார்த்தை அல்ல. ஏ பூர்ண சமயக்கு சேவகாய் கே நே பிரச்சார கர்த்தா ஹோ. ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீஷனுக்கும் வேண்டிய விஷயம். ஏ பல்கி ஹர் ரேக் மசி கே சேலா கே லே அனிவாரிய ஹே. அந்த மாதிரி ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களாக. இஸ் தரே சமர்ப்பித் கர் ஜீவன் பிதாயே. என் சரீரம். மேரா ஷரீர். நான் எதுவும் செய்வேன். மே குச்சி பி கரும். எப்படி வச்சிருப்பேன். ஜெய்சா பி ரக்கும். அப்படி நினைக்க கூடாது. ஐசா நா சோச்சே. அது உலகத்தானுடைய நினைவு. ஏ துனியாதாரி கா சோச்சே. ஆனால் என் சரீரம். மேரா தேஹ். என் தேவன் தந்தது. மேரா பரமேஸ்வர் கா தியா ஹுவா. அவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கேன். உஸ்கே லே ஜீவித் பலி கே தோர் சடா தியா. எப்பவும் அவருக்கு பிரியமானது தான் செய்ய வேண்டும். இஸ்லே ஹர்தம் உசே பிரசன்ன கர்னா ஹே. அதுதான் விசுவாசியுடைய எண்ணமாக இருக்கு. ஏ விசுவாசியும் கா சோச். ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். சுத்தமாக வைத்திருங்கள். இது வெறும் நமக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இது பரலோகத்தின் தேவனுக்கு சம்பந்தப்பட்டது சொந்தப்பட்டது. இஸ்கா ரிஷ்தா பரமேஸ்வர் ஜோ ஸ்வர்கிய பரமேஸ்வர் சே ஹே. அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும். யே சோச்ச ஹமேஷா பனே ரஹே. சரீரத்தை சுத்தமாக வைத்திருங்க. ஷரீர் கோ சாஃப் சுத்ரா ரக்கியே. அந்த சரீரம் வாழக்கூடிய எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருங்க. ஆர் ஷரீர் கே ரஹனே கி ஸ்தானம் கோ சாஃப் சுத்ரா ரக்கியே. நம்முடைய தேவன் அசுத்தமுள்ள இடங்களில் வாழ முடியாது. அமர பரமேஸ்வர் அசுத ஸ்தானம் பர் நே ஜியேகா. எழுத்தின்படியும் சொல்லுகிறேன், சுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அக்ஷர் கே தோர் பர் கேதா கி வோ சாஃப் சுத்ரா கோ சாதா ஹே. ஹல்லேலூயா. சரீரத்தில் நாம் அணிகின்ற ஆடைகளாகட்டும் மற்ற எந்த விஷயம் ஆகட்டும் கர்த்தருக்கு பிரியமானதாய் மட்டும் இருப்பதா. இ ஷரீர் மே ஹம் ஜோ பஹிராவா பஹன்தே ஔர் ஜோ குச் ஹம் பஹன்தே மானோ பரமேஸ்வர் கே லியே பிரசன்ன ஹோ. நான் கர்த்தருக்கு என் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டு பரமேஸ்வர் கே அப்னே ஷரீர் கோ ஜீவித் பலி கே தோர் பே சடா கர். என் மனம் போல எதையும் அணிந்து கொண்டு திரிந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. லேக்கின் அப்னே மன்மானி கே அனுசார் குச் பி பஹன் லூ தோ பரமேஸ்வர் பிரசன்ன நஹீ ஹோகா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் வஸ்திரத்தை உடுத்துவித்தார் என்று நாம் படிக்கிறோம். ஹம் படத்தே ஹே எதேன் வாட்டிகா மே பரமேஸ்வர் ஆதாம் ஹவா கோ வஸ்திர பஹனாயா. அப்ப அவர் படைத்த இந்த சரீரத்துக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் அன்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு வஸ்திரம் தேவை என்பதை அவர் கண்டார். தோ உஸ்கே பனாயே ஷரீர் கேலே ஏதேன் வாட்டிகா கி கட்னா கே பாத் பிரபுனே சாஹா கி உன்கே லே எக் வஸ்திர கி அவசியக்தா ஹே. நாம் நேர்த்தியாக வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்லே ஹம் கபடா டங் சே பஹன்னா ஹே. உபாகமம் 22:5 பார்க்கும்போது வியவஸ்தா விவரன் கி 22 கா 5 மே ஜப் படதே ஆண்களுக்கு வஸ்திரம் பெண்களுக்கு வஸ்திரம் என்று பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வஹா பர் கஹா கயா கி புருஷோங் கே லே பி வஸ்திர ஹே ஸ்திரியோங் கே லே பி வஸ்திர ஹே. மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பரமேஸ்வர் மனுஷக்கோ நர் நாரிமே பனாயா. ஆணுடைய சரீரம் பெண்ணுடைய சரீரம் ரெண்டு வித்தியாசமான அமைப்போடு படைத்தார். ஆர் புருஷ்கா ஷரீர் கா ஆகார் ஸ்திரீ கா மஹிலா கா ஆகார் அலக் அலக் ஹே. ரெண்டுக்கும் அதற்கேற்ற வஸ்திரம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆர் பிரபு சாதா கி தோனோ கே லே அலக் அலக் வஸ்திர ரஹே. ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் தரிக்கல் ஆகாது என்று சொல்கிறார். ஆர் கேதா கி புருஷோங் கா வஸ்திர மஹிலா நா பஹனே. பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் தரித்தல் ஆகாது என்று சொல்ல ஆர் கேதா கி ஸ்திரியோங் கா வஸ்திர புருஷ நா பஹனே. புதிய ஏற்பாட்டிலே அதிகமாய் வஸ்திரங்களை குறித்து அப்போஸ்தலர்களை கொண்டு பேசி இருக்கிறார். நயா நியமே ஜாதாதர் பிரேரிதோங் கே ஜரியே பரமேஸ்வர் நே வஸ்திர கே பாரே மே லிகா ஹே. தீமோத்தேயு கே எழுதும் பொழுது முதல் தீமோத்தேயு 2:10 லே தீமோத்தேயு கே லிக்தே சமய பஹலா தீமோத்தேயு இஸ்கா 2:10 மே நீங்கள் தகுதியுள்ள வஸ்திரத்தை அணிய வேண்டும். தும் உசித் வஸ்திர பஹனோ. அதை
நீங்கள் விசுவாசி தேவ பிள்ளை என்ற தகுதி ஏற்ற வஸ்திரத்தை அணிய வேண்டும். ஆர் பரமேஸ்வர் கே சந்தான் விசுவாசி நாம் கே லாயக்கி வஸ்திர பஹனோ. 1 பேதுரு 3:3 சொல்லி இருக்கிறார். பஹலா பத்ருஸ் கா 3:3 மே பி லிகா ஹை. விலையேறப்பட்ட வஸ்திரங்கள் உங்களுக்கு தேவையில்லை. பஹமூலிய வஸ்திர தும் நா பஹனே. நீங்கள் எளிய வஸ்திரங்கள் தரியுங்கள். தும் சாதாரண வஸ்திர பஹனோ. ஆதியாகமத்தில் பார்த்தது போல நிர்வாணத்தை மறைக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் வஸ்திரத்தை உண்டு பண்ணார். உற்பத்தி மே ஹம் தேக்தே ஹை பரமேஸ்வர் கபடா இஸ்லே பனாயா தாக்கி நக்னபன் கோ சுபாயே. இந்த சரீரம் தேவன் தந்தது. ஏ சரீர் பரமேஸ்வர் கா தியா ஹுவா. இந்த சரீரம் தேவனுக்கு உரியது. ஏ சரீர் பரமேஸ்வர் கா ஹை. நீ அணியும் ஆடை தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தூ ஜோ கபடா பஹன்தா ஹை ஜிஸ்கே சல்தே பரமேஸ்வர் பிரசன்ன ஹோனா ஹை. இந்த சரீரத்தை நீ வித்தியாசமாக காண்பிக்க கூடாது. தும் அப்னே சரீர் கோ அலக ரீதி சே பிரஸ்துத் நா கரே. உனக்கு தேவ பிள்ளை என்கிற ஒரு தகுதி இருக்கிறது. கியோங்கி தூ பரமேஸ்வர் கா சந்தான் கா லாயக்கி ஹை. நீ பணங்களை இதிலே வீணடிக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பரமேஸ்வர் சாதா கி தும் அப்னே ருபயோ கோ இன்மே கர்ச்ச நா கரே. பிறர் உன்னை பார்க்கும் பொழுது இடறி போவதற்கு எதுவாக அவனுடைய வஸ்திரங்கள் காணப்படக்கூடாது. ஆர் தும் ஐசா வஸ்திர நா பஹனோ ஜிஸ்கே சல்தே தூஸ்ரே ஆப்கே காரண் டோக்கர் காயே. இது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். பரந்து ஏ பதோர் ஜீவித் பலி சடாயக வா சரீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் போடாத ஓட்டை எல்லாம் நீ போட கூடாது. ஆர் பிரபுனே ஜோ பி யோஜனா நை பனாயே உசே தும் நா பனாயே. காதுல மூக்குல எதற்கு ஓட்டை போடுகிறீர்கள்? ஆப் கான் மே நாக் மே சேத் கியூ லகாதே ஹோ? சிறு பிள்ளைகளை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்கள்? பச்சோ கோ தர்த் கியூ தேதே ஹோ? அப்படி ஒன்று தேவை என்றால் கர்த்தரே போட்டு விட்டுப்பாரே. அகர் ஐசா ஜரூரத் ஹோதா தோ பரமேஸ்வர் கூத லகா தியா ஹோதா. கண்ட கண்ட உலக பொருட்களை எடுத்து இந்த ஜீவ பலியாகிய சரீரத்தின் மேல் வைக்காதே. இஸ் சன்சாரிக் வஸ்துவோ கோ ஏ ஜீவித் பலி சரீர் பர் நா சடாயே. இது அடிப்படை வெளிப்பாடு தேவ மக்களுக்கு வேண்டும். ஏ புனியாதி பிரகாஷன் பரமேஸ்வர் கே லோகோ கோ சாயியே. பொன்னாபரணங்களை அணிதல் நமக்கு வேண்டாம் என்று அப்போஸ்தலர் கொண்டு தெளிவாய் பேசி இருக்கிறார். பிரேர்த்தங்கே துவாரா பரமேஸ்வர் நே ஸ்பஷ்ட லிகாய் கி சோனே கி கஹனா அமே நே சாயியே. ஓர் ஆபரணங்களும் தேவையில்லை. கோய் பி கஹனா நே சாயியே. சரீரத்தில் ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் வஸ்திரத்தை அணிவோம், வேற எந்த காரியங்களிலும் கவனமா இருப்போம், அதான் ஜீவ பலி. பரந்து ஷரீர் மே பரமேஸ்வர் சாஹனே அனுசார் வஸ்திர பேனே பாக்கி சப் குச் கரே இஸ்ஸே பரமேஸ்வர் பிரசன்ன ஹோதா ஹை. அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளையே இந்த வார்த்தை உனக்கு காதுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆவியானவர் உன்னிடத்தில் அதை விரும்புகிறார் என்பதை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள். பரமேஸ்வர் கே ஜனோ அகர் பாரம்பார் ஏ பாத்தே ஆப்கே கானமே கூஞ்சதி ஹை தோ சமஜ் லோ பரமேஸ்வர் இன் சீஜோன் கி அபேக்ஷா ஆப்சே கர்தா ஹை. சரீரம் சுத்தமா இருக்கணும், சரீரம் ஒழுங்கா இருக்கணும். சரீர் சாஃப் சுத்ரா ரஹே அவர் டங் சே ரஹே. இந்த சரீரத்தினுடைய சகல செயல்பாடுகளிலும் கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அவர் சரீர் கே ஹர் ஏக் காம மே பரமேஸ்வர் சாதா கி ஆப் மே ஏக் சமர்ப்பண் ஹோ. இதை தொடர்ந்த இன்னொரு வசனம் ரோபர் நிருபம் 6:13 வசனம் லகாதார் அவர் ஏக் வச்சன் ரோமியோ கி 6:13 வச்சன் வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. 12 ஒட்டுமொத்தமாக சரீரத்தையே ஜீவ பலியா கொடுன்னு சொன்னாரு. 12 குல் மிலாக்கர் கைதியா கி அப்னே ஷரீர் கோ பதோர் ஜீவித் பலி சடாதோ. இங்க என்ன சொல்லுகிறாரு? உன் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் ஒப்பு கொடு. யாம் பர் கைதா கி அப்னே ஷரீர் கே ஹர் ஏக அங்கோ கோ தர்மிக அத்தியார் கே தோர் பர் சமர்ப்பித் கரோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆஜ் மே ஜோ தும்சே கேதா ஹூம் கோய் சாதாரண சப்த நஹி. இந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கை மிகவும் மேன்மைப்படுத்த போகிறார். அகர் இன் பாத்தோம் கோ சுன்கர் பரமேஸ்வர் கே லிய ஆக்யாகாரி பனோகே தோ பரமேஸ்வர் போதாய் சே ஆஷிஷ் தேகா. கர்த்தர் தந்த சரீரம் கர்த்தருக்காக. பரமேஸ்வர் கா தியா வா ஷரீர் பரமேஸ்வர் கே லிய. கர்த்தர் தந்த ஒவ்வொரு அவயவங்களும் கர்த்தருக்காக. பரமேஸ்வர் கா தியா வா பிரத்யேக அங்க பரமேஸ்வர் கே லிய. அல்லேலூயா அல்லேலூயா. கைகள் கர்த்தருக்கு ஆயுதங்கள். ஏ ஹாத்தோ பரமேஸ்வர் கே லிய ஹத்தியார் ஹை. நீதிக்குரிய ஆயுதங்கள் தர்மிக ஹத்தியார். கண்கள் கால்கள் ஒவ்வொன்றும் ஆங்கு பேர் சப் அமேன் அமேன். நான் உங்களுக்கு நடைமுறையா ஒரு காரியத்தை சொல்றேன். மே வாஸ்தவிக்கு ஏக் பாத் கேதா ஹூம். நீங்க எப்பமாது அவ்வப்போது ஜெபிக்கும் போது ஒரு சர்வ அங்க ஜபம் பண்ணுங்க. மான்லோ ஜப் ஜப பிரார்த்தனை கர்த்தே தப் சர்வ அங்க அந்தர்கத் கி பிரார்த்தனை கீஜி. பழைய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலி உண்டல்லவா? அவர் ஜெய்ச புராண நியம் மே ஹே நா கி சர்வாங்க பலி. நீங்கள் டெய்லி செய்ய முடியாட்டாலும் அவ்வப்போது சரீரத்துல தலை முதல் கால் வரை இருக்க உங்களுடைய ஒவ்வொரு
அவயவங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜிசே கேதே ஹோம் பலி யத்யபி ஆப் ஹர் தின் கர் நஹி சக்தே பரந்து ஆப் அப்னே ஷரீர் கே ஊபர் சே லேகர் நிச்சலே கி ஹர் ஏக அங்கோ கோ போல் போல் கர் பிரார்த்தனா கீஜியே. அப்படி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு அவயவமும் இயேசுவே உமக்கு நான் நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இஸ் பிரகார் பிரார்த்தனா கே தர்மியான் கஹோ இயேசு மே அப்னே பிரத்யேக அங்கோ கோ தர்மிக அத்யார் கே தோர் பர் சமர்ப்பித் கர்த்தா ஹூ. உதாரணமாக கைகளுக்கு ஜெபம் பண்ணும்போது, உதாரண கே தோர் பர் ஜப் அப்னே ஹாத்தோ கே லிய பிரார்த்தனா கரேங்க, கைகளை கர்த்தருக்கு ஆயுதமா ஒப்பு கொடுக்கிறேன். கஹோ இன் ஹாத்தோ கோ பரமேஸ்வர் கே லிய ஹத்யார் கே தோர் சமர்ப்பன் கர்த்தா ஹூ. பிசாசுக்கு ஒரு ஆயுதமா இது ஒரு நாளும் பயன்படக்கூடாது. கதை ஏ ஷைத்தான் கி ஹத்யார் நா பனே. ஏன் சொந்த விருப்பத்தை சேர ஒரு ஆயுதமா கூட பயன்பட வேண்டாம். முற்றிலுமா உங்களுக்கு ஜீவ பலியா கொடுத்திருக்கேன். என் வாழ்வில் வருவது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல என் சரீரத்தின் மூலம் என் வாழ்வில் செய்யப்படுவது இந்த மாதிரி ஒரு 100 ஒப்பு கொடுத்தல் உள்ள பிள்ளைகளைத்தான் தன் சீடராக கர்த்தர் விரும்புகிறார்கள். அவயவங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தோ ஹர்ரேக் அங்கங்கோ சமர்ப்பித் கர் பிரார்த்தனா கீஜியே. அடுத்ததாக அந்த அவயவங்கள்ல பாவம் ஒட்டக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். அகலா பிரார்த்தனா கீஜியே கி இன் அங்கோ மே பாப் ந சிபே. எங்க பிசாசு பாவத்தை கொண்டு வருவானே நமக்கு தெரியாது. அம்மே ஜானதே கி ஷைத்தான் கஹாம் பர் பாப் லாயேகா. ஆகவே என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றிலும் பாவம் வரக்கூடாது. இஸ்லே மேரே ஷரீர் கே கிசி பி அங்க மே பாப் பிரவேஸ் நா கரே. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து அந்த அவயவத்தின் ஆரோக்கியத்துக்காக ஜெபம். அகலா இன் அங்கோ கி தந்துருஸ்தி கே லே பிரார்த்தனா கர்னா ஹே. கைகளில் ஒரு நோயோ பலவீனமோ வரக்கூடாது. கி இஸ் ஹாத் மே கோய் பி நிர்பல் கம்சோரி நாவே. இப்படி நாம் ஜெபம் பண்ணலாம். இஸ் பிரகாரம் பிரார்த்தனா கர்னா. அடுத்து இந்த கைகள் கர்த்தருக்கு நீதியின் ஆயுதமா கிரிய செய்யணும், வேலை செய்யணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அகலா ஹம் பிரார்த்தனா கர்னா கி யே ஹாத் பரமேஸ்வர் கே லிய தர்மிக ஹத்யார் பன்கர் காம் கரே. சர்வாங்க ஜெபம் பண்ணி முடிக்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். ஔர் இஸ் தரஹ கி சாரே அங்கோ கே லிய பிரார்த்தனா கர்னே கே லிய 1 கண்டே சே ஜாதா ஹோ ஜாயேகா. ஆனா ஏதோ வாரத்துக்கு ஒரு காலோ இல்ல ரொம்ப பிஸியா இருக்கோ மாசத்துக்கு ஒரு காலோ செய்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். லேக்கின் மான் லோ சப்தா மே 1 பார் அகர் ஜாதா வியஸ்த் ஹே தோ மஹீனே மே 1 பார் தோ கீஜியே தோ பல்லா ஹோகா. நீ தொடர்ந்து செஞ்சீங்கனா உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் தானா காணாம போயிடும். यदि आप लगातार करेंगे तो बारंबार जो रोग की पीड़ा है वो सब गायब हो जाएंगे. பாவத்தின் போராட்டங்கள் எல்லாம் தூர அகன்று போகும். ஏ सारे शारीरिक निर्बलताएं दूर हो जाएंगे. ஹalleluya ஹalleluya. நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். हम परमेश्वर को देंगे. انا கொஞ்ச காலம் வாழ தந்திருக்கிறார். थोड़े दिन हमें जीने का मौका दिया. அவருக்காகவே வாழ்ந்து விடுவோம். हम उसी के लिए जी लेंगे. அவர் சித்தமான படிப்பு படிப்போம். उसके इच्छा के अनुसार पढ़ाई करेंगे. அவர் சித்தமான வேலை செய்வோம். उसके इच्छा के अनुसार रोजगार करेंगे. முக்கியத்துவம் உங்க சரீர பிரகாரமான வாழ்க்கை மிக மிக மேன்மை உள்ளதாய் மாறும். அகர் ஆப் அப்னே ஷரீர் கே லிய அஹமியத்தா தேங்கே பரமேஸ்வர் கே லிய அஹமியத்தா தேங்கே தோ பஹுத் ஹி ஆஷிஷ் பூர்ண டேரேகி. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சொந்த சரீரங்களை குறித்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு நன்றாக தருவாராக. ஆஜ அமரே ஷரீர் கே பாரே மே பரமேஸ்வர் ஹமே பிரகட்டிகரந்தே. அப்ப இதுல ஒரு விஷயம் கூட சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போறேன். இன் மே சே ஔர் ஏக் பாத் பதா கர் ஆகே படும். 1 கொரிந்தியர் 7:4 லே பார்க்கிறோம். பஹலா கொரிந்தியோ கி 7:4 மே படதே ஹே. புருஷன் மனைவியுடைய சரீரத்துக்கு அதிகாரி, மனைவி புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரின்னு ஒரு வசனம் இருக்கிறது. ஏக் வசன் மே லிகா ஹே பதி பத்னி கே ஷரீர் கா ஹக்தார் ஹே ஔர் பத்னி பதி கா ஷரீர் கா ஹக்தார் ஹே. புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எல்லாரும் ஜீவபலியா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். சாஹே பத்தி
அதிகாரத்தைக்கொடுக்கிறார்மேஷர்மேச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 ர்
சகோதரி மனைவியோ புருஷனோ நீண்ட நேரம் நீண்ட கால உபவாசம் எடுக்கணும்னா கூட ரெண்டு பேரும் ஒருமனப்படணும்னு சொல்லி இருக்கு. லிக்கா ஹே அகர் மான்லோ பதி யா பத்னி அகர் லம்பி சமய கா உபவாஸ் லேனா ஹே தோ தோனோ ஆபஸ் மே விமர்ஸ் கரே. அப்போ மனைவியானவள் தன் சுயசரத்துக்குள்ள காரியத்துல தானே தீர்மானம் எடுக்க முடியாது, தேவனுக்கு பிரியமாக புருஷனுடைய ஒரு மனதோடு செய்ய வேண்டும். பத்னி ஜோ பி நிர்ணயம் லேத்தி ஹே அப்னே மர்ஜி சே நஹி பரந்து பரமேஸ்வர் கே பிரசன்ன கர்னே கே அனுசார் அப்னே பதி கே இஜாஜத் கே சாத் நிர்ணயம் லேனா ஹே. இதே மாதிரி புருஷன் மனைவிக்கு தலை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் புருஷன் தன்னுடைய சரீரத்தை பற்றி தானே தீர்மானம் எடுக்க முடியாது, தேவனுக்கு பிரியமுண்டாக தன் மனைவியோட ஒருமனதோடு செய்ய வேண்டும். இஸ்லே யத்யபி பதி கே பாரே மே கஹா கயா கி வோ சிர் ஹே பரந்து பரமேஸ்வர் கே யோஜனா கே தஹத் பத்னி கே சாத் மில்கர் ஃபைஸ்லா கர்னா ஹே. வசனங்கள் சாதா போல தெரியும், யே வசன் சுன்னே மே சாதாரண லக்தா ஹே, ஆனா இத நீங்க குடும்பஸ்தர்கள் கரெக்ட்டா பயன்படுத்துனீங்கனா உங்களை கத்தர் வெற்றி சிறக்க பண்ணுவா. பரந்து பரிவாரிக் லோக் அகர் ஆப் இன் வசனோ கா சஹி இஸ்தமால் கரேங்கே தப் பரமேஸ்வர் ஆப்கே ஜீவன் மே சம்ருதி தேகா. சும்மா ஏதோ எழுதி வைப்போனு கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பைபிள்ல எழுதி வைக்கிறது இல்லை. பரமேஸ்வர் ஏக் வசன் பி ஃபால்து மே பைபிள் மே நை லிகா. ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் வல்லமை உள்ளது, பிரயோஜனம் உள்ளது. ஹர் ஏக் ஷப்த் ஹர் ஏக் வாக்ய ஹர் ஏக் அக்ஷர் உபயோகித் ஹே. ஆகவே வசனத்துல இஷ்டப்பட்டதை மட்டும் எடுத்துக்கொண்டு இஷ்டம் இல்லாததுக்கு விலகி ஓடுகிற எந்த சகோதரனும் சகோதரியும் இன்றைக்கு திருந்துவீர்களாக. இஸ்லே கோய் பி பஹன் ஹோ பாய் ஹோ ஜோ அப்னே பசந்த் வச்சன் கோ லே லேதே அவர் நா பசந்த் வச்சன் கோ சோட் தேதே ஐசே லோக ஆஜ் மன் ஃபிரியே. நம்முடைய சரீரங்கள் கர்த்தருக்கு ஜீவ பலி, அமரா ஷரீர் பரமேஸ்வர்க்கே ஜீவித் பலி ஹே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏ அல்லேலூயா. பலிபீடத்துல ஒரு மிருகத்தை ஏற்றணும்னா முதல்ல கொன்னுருவான், கொன்னுட்டு தான் ஏத்துவாப்ல. அகர் கிசி ஜானவர் கோ பேதி பர் சடானா ஹே சப்சே பஹலே உசே காத் கியா ஜாதா ஹே ஃபிர் சடாதே ஹே. இது எப்படி ஜீவனோடய ஏத்தி வைக்கிறார்? லேக்கின் யஹா கைசே ஜிந்தா ஜிந்தா சடா தியா. அத ஜீவ பலி. இஸ்லே கஹதே ஜீவித் பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். கஹதே கி ஜீவித் குர்பான். வாழ்ந்து கொண்டே இருப்போம், பலியாகவே இருப்போம். கி ஜீதே ரஹேங்கே பரந்து மர் பி ஜாதே. இத சிந்தித்து செய்ய ஆரம்பிச்சா கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இறங்கும். இன் பாத்தோம் கோ சோச்சேங்கே சம்ஜேங்கே தோ பரமேஸ்வர் ஆப்சே பிரசன்ன ஹோ ஜாயேகா. கர்த்தருடைய அந்த ஃபேவர் அந்த தயவு உங்க மேல பூரணமாக இறங்கும். பரமேஸ்வர் கா தயா உஸ்கி கருணா சம்பூர்ண ரீதி சே சமா ஜாயேகா. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு இடவெளியே வராது, எப்போ ஒப்புரவா இருப்பீர்கள். ஆப்கே ஆர் பரமேஸ்வர் கே பீச் மே கோய் அந்தர் ந படேகி பரந்து நிரந்தர் சம்பந்த மே பனே ரஹேங்கே. இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு, ஜீவன் ஜீனா கித்தனை ஜன் கே லிய குஷி ஹே. அல்லேலூயா அல்லேலூயா. தைரியமா இந்த முடிவெடுத்து சொல்லுங்க, அடிக்கடி அப்பாட சொல்லுங்க, நான் உங்களுக்கு தான். ஹியாவ் கே சாத் நிர்ணய லீஜே ஔர் கஹோ ஹே பிதா மே தேரா ஹூ மே தேரே லிய சமர்ப்பிதா ஹூ. அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. கைகளை தட்டி பாடுவோம். பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாமே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவதாக தூஸ்ரா, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அமர ஷரீர் கே ஜானதே ஹோ பவித்ர ஆத்மா கா மந்திர். அவர் பாடி இஸ் தி டெம்பிள் ஆஃப் காட். அமர ஷரீர் பரமேஸ்வர் கா நிவாஸ் ஸ்தான் ஹே. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் பஹல கொரிந்தியோ கி சட்வா அத்யாய 19 20 வாசிக்கலாம். 19 20 படேங்கே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். மிக தெளிவாக எழுதி இருக்கிறது. பட் இஸ் ஸ்பஷ்டலி காக உங்கள் சரீரம் துமரா தேக பரிசுத்த ஆவி வாழுகின்ற ஆலயம் பவித்ர ஆத்மாக்கன் நிவாஸ்தான் ஹை. இது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டது. இயேசுக்கே லகுசே சுடாயி கயி ஹை. இயேசுவினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுக்கே துவாரா தாம் தேகர் கரிதே கயி ஹை. இயேசு அவரது விலையிறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி விலை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டிருக்கிறார். இயேசு அப்னே பஹமூலிய லகு கா கிராய் தேகர் அமே மோல் லியா ஹை. அதுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகத்தான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தருகிறார். அவர் ஏ சின்னித் கர்ணி கிளே பவித்ர ஆத்மா அமே தியா ஹை. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். ஆர் ஜோ கோய் பவித்ர ஆத்மா பாயா ஹை மானவே பரமேஸ்வர் கே சந்தான் ஹை. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். ஜோ கோய் பவித்ர ஆத்மா ஹாசில் கியா ஹை மானவ பரமேஸ்வர் கே ஆகமன் மே உடா லியே ஜாயேங்கே. என் சரீரத்துக்குள் பரிசுத்த ஆவி வந்து வாழ்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். மேரா ஷரீர் மே பவித்ர ஆத்மா வாஸ் கர்னே கிளே மே ஜகா தூம். முதலாவது ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள். சப்சே பஹலே அப்னே ஆப்கோ ஜீவித் பலி சடா தூம். உங்களை அவர் பாவ மன்னிப்பு தந்து சுத்திகரிப்பார். தபு பாப் கி ஷமா தேக துமே சுத்த கரேகா. அந்த சுத்திகரிக்கப்பட்ட உள்ளத்தில் ஆவியானவர் கடந்து வர வேண்டும். ஆர் சுத்த கியா கயா மன் மே ஆத்மா பரமேஸ்வர் ஆனா ஹை. அதற்காக அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜிஸ்கே லே உஸ்கே ஓர் புகாரோ. பரிசுத்தாவியை நாம் கேட்டால் அதை நமக்கு தருவது பிதாவானவர் அதை நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. லிகா ஹுவா ஹை கி யதி ஹம் பவித்ர ஆத்மா கா மாங் கரேங்கே தோ பிதா பரமேஸ்வர் ஹமே ஜரூர் பிரதான் கரேகா. சும்மா பணத்தையும் பொருளையும் கேட்டுக்கொண்டு இருக்காதிருங்கள். சிர்ஃப் பைசே வஸ்துவோம் கோ நா மாங்கே அவைகள் ஒன்று பரலோகம் கொண்டு சேர்க்காது. வே ஹமே ஸ்வர்கனை பஹுஞ்சா சக்தி. பரிசுத்த ஆவியை முதலாவது கேளுங்க. சப்சே பஹலே பவித்ர ஆத்மா கோ மாங்கோ. ஒரு ஒரு விசுவாசி ஆரம்ப கால விசுவாசி ஏக சுருவாதி தோர் கி விசுவாசி பரிசுத்தாவி பெறும் வரைக்கும் அதத்தான் முதல்ல ஜோமணி கொண்டே இருக்க வேண்டும். ஜப்த பவித்ராத்மா நே மில்தா தப் தக் உசிக்கிலே பிரார்த்தனா கர்னா ஹை. ஆகத்தோடு கேட்கணும். பியாஸ் கே சாத் மாங்னா ஹை. தந்தே ஆகணும் என்று பிடிவாதமாக கேட்கணும். ஔர் ஜித் கே சாத் பிரார்த்தனா கர்னே கி பிரபு ஜரூர் தீஜியே. சகோதரர்களுக்கும் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறேன் என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஔர் பாய் லோக் சமஜ் லோ ஆப் கே லே பி மே பிரச்சார் கர்த்தா ஹூம். நீங்க சர்ச்சில கூட பல பிரதர்ஸ் நினைக்கிறது பரிசுத்தாவி என் மனைவிக்கு கிடைக்கும். ஆஜி கலிசியா கே பாய் லோக் கே நிறைய சகோதரங்கள் பரிசுத்தாவியும் வேண்டாம் சபை ஆராதனையும் வேண்டாம் இது சரியில்லாத போக்கு சகோதரா. ஆஜி பாய் லோக் சோச்தே கி முஜே நா பவித்ர ஆத்மா சாயியே நா கலிசியா கி ஆராதனா பாய் சஹி நஹி. இவ்வளவு அருமையா இங்க ஒரு கன்வென்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது சகோதரனே, இதுவரைக்கும் இங்க உனக்கு உள்ள வர முடியலன்னா எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போகிற? இத்தனா பெஹத்தரின் கன்வென்ஷன் ஆயிஜிதே லேக்கின் அப் தக் தும் பீத்தர் பிரவேஸ் நஹி கியா தோ கஹா சே ஆஷிஷ் பாவோகே. நீ கண்டிப்பாக வர வேண்டும். ஜரூர் ஆயியே. வந்திருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை கேளுங்கள். ஆனே வாலே பவித்ர ஆத்மா கோ மாங்கோ. இன்று உங்களுக்கு தருவா. ஒன்று தேவனின் தங்குமிடம். ஏக்கு பரமேஸ்வர் கா நிவாஸ ஸ்தல் dwelling place of God. தேவன் வாசமா இருக்கிற இடத்தை தான் ஆலயம் சொல்லுவோம். ஜோ பரமேஸ்வர் கா நிவாஸ ஸ்தல் கோ மந்திர் கஹதே ஹை. இரண்டாவது தேவனை ஆராதிக்கின்ற ஸ்தலம். दूसरा பரமேஸ்வர் கா உபாசனாலய். மூன்றாவது தேவனுக்காய் பல்வேறு ஊழியங்களை மினிஸ்ட்ரி நாம் செய்கின்ற இடம். तीसरा वो स्थल है जहां पर परमेश्वर के लिए बहुत सी काम की जाती है. இதுதான் ஆலயத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். ये सब மந்திர் கி புனியாதி விஷயம். அப்போ அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை நினைக்கணும். இசி பிரகார் அமரே ஷரீர் கோ லே லீஜியே. பரிசுத்தாவி பெற்றவர்களே, ஜோ பவித்ர ஆத்மா பாயா ஹை. உங்கள் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்கின்றது. ஆப்கே ஷரீர் பவித்ர ஆத்மா கா மந்திர் ஹை. அப்போ உங்களுக்கு தெரியணும் எனக்குள்ளே ஆவியானவர் 24 hours வாசமா இருக்கிறார். இசிலே ஆப்கு மாலும் ஹோனா ஜரூரி ஹை கி ஆப்கே ஷரீர் மே 24 கண்டே பவித்ர ஆத்மா வாஸ் கர்த்தா ஹை. இந்த நினைவு எத்தனை பேருக்கு அடிக்கடி வருகிறது? அப் பதாயே யே சோச் கித்னே ஜன் கே அந்தர் பார் பார் ஆதா ஹை. அடிக்கடி
வருகிறதா? கே பாரம்பர் ஏ சோச் ஆதி ஹே வரணும் ஆனா ஹே எனக்குள் ஆவியானவர் வாசமாய் மேரே அந்தர் ஆத்மா வாஸ் கர்த்தா ஹே. உங்க அப்பா உங்க வீட்ல இருக்கறான் சொன்னா எவ்வளவு கவனமா நடப்பீங்க? மன் லோ ஜப் ஆப்கே பாப்பா ஆப்கே கர் பர் ஹோதே தோ ஆப் கித்னா சாவதானி பர்த்தே ஹே. அவருக்கு டீ குடுக்க டைம் ஆயிச்சு, அகர் சாய் தேனே கே லிய சமய லக் கயா, ஏ அப்பா குளிக்கின்ற நேரம் ஆயிச்சு, கே பாப்பா ஸ்நான் கர்னே கே வக்த ஆ கயா, அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, உன்கே ஆராம் கர்னே கே சமய ஆ கயா. ஓடி ஓடி அவருக்கு அவர் கவனிச்சிட்டு இருப்பீங்க, தோட் தோட் கர் உன்கே தேக்ரேக் கர்த்தே ஹே. தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள் வாசமாய் பரமேஸ்வர் கா பவித்ர ஆத்மா எதி துமாரே அந்தர் வாஸ் கர்த்தா ஹோ. அவரை எப்படி நீங்க கவனிக்கிறீங்க? ஆப் கைசே உஸ்கா ரக்கா ரக்காவ் கர்த்தே ஹோ. எப்படி அவரோட ஈடுபடுறீங்க? கைசே உன்சே சம்பர்க் கர்த்தே ஹோ. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர் சொன்னா தான் ஜலருக்கு நினைவே வரும். குச்ச லோக ரவிவார் யஹா ஆனே பர் பாஸ்வான் யாத் திலானே பர் உனே ஸ்மரண் ஆதா ஹே. ஆமாமா நானும் பரிசுத்தாவி பெற்றிருக்கேன்ல. ஜி ஜி ஹா மேனே பி பவித்ர ஆத்மா பாயா ஹே. அன்னிய பாஷையும் வருது இல்ல? ஜி ஹா அன்னிய பாஷா போல்னா ஹே நா. ஆனா இந்த ஒரு வாரமா அதை பற்றி நினைவே இல்ல. லேக்கின் ஏக் சப்தா பர் உஸ்கே பாரே மே கோயி யாத் நஹி. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து எதுக்கு? தோ மத்லப் ஆத்மா பரமேஸ்வர் ஆப்கே பீதர் ஆனே சே கியா ஃபைதா? வாழ்க்கையில அவரை போர் அடிக்க வைக்கிற. ஆப்கே ஜீவன் மே ஆப் உஸே போரிங் கர் தேதே. அதோட நிறுத்திரியா வெறுப்பே ஆத்திர. இத்னா ஹி நஹி ஆப் உஸே உக்சா தேதே ஹே. கண்டபடியெல்லாம் பேசுகிறாய். அவர் ஜோபி மன் சாஹே போல்தே ஹே. கண்டபடியெல்லாம் நடக்கிறாய். மன்மானி சால் சல்தே ஹே. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்து ஒரே அந்நிய பாஷா. உஸ்கே பாத் யஹா சண்டே சர்வீஸ் மே ஆகர் அந்நிய பாஷா அந்நிய பாஷா. இது அவருக்கு சந்தோஷமா இருக்க. ஐசா கர்னிசே பரமேஸ்வர் பிரசன்னே ஹோதா. அவர் இதுக்கு முன்னாலே வெளிய போயிருக்கணும். பல்கி வோ பஹலே பார் ஜானா சாஹியே தா. என்னமோ உங்க மேல வச்ச கிருபையினால. லேக்கின் ஆப்கே பிரதி அனுகிரஹ கே காரண. ஆண்டவர் இயேசுடைய ஒரு பரிந்து பேசுதல்னால. பரமேஸ்வர் கே சிஃபாரிஸ் கே சல்தே. இன்னும் இருக்கார். ஆஜ் தக் சல் ரஹா ஹே. வெளியே தள்ளிராங்க. ஏ பிரபு பைஸ்கார் மத் கர் தே. வெளியே போனா திரும்ப ஈஸியா வர மாட்டார். பாஹர் மத் பகாதோ எதி சலா கயா தோ ஆசானி சே நே ஆயே. முதல்ல பெற்றுக்கொள்றது எளிது. சப்சே பானா ஆசா சரல ஹே. நீ அவரை துக்கப்படுத்தி எதி தும் உசே துக் போஞ்சா கர் தண்ணிய ஊத்தி நெருப்பு அணைக்கிறத மாதிரி ஆவியா அவித்து ஜிஸ் பிரகார் பானி சே ஆக கோ புஜா தேதே வைசே ஆத்மா கோ புஜா கர் அவருக்கு உங்க சரத்துக்குள்ள இருக்கவே முடியாம வெளியேறிட்டார்னா ஆகிர்கார் அகர் வோ ஆப்கே ஷரீர் மே ரஹனே பாத்தா அகர் நிகல் கயா பாஹர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இருக்கும். ஃபிர் பாத் பாஹர் பாத் மே பஹுத் திக்கத் ஹே. சுலமிதி அரையை அரை கதவை நேசர் தட்டி கொண்டு நிக்கிறார். சுலமிதி கமரே மே பிரவேஷ் கர் லி ஔர் பிரேமே உஸ்கே கர் கி தர்வாசா கட்கட்டாயா. கூட்டத்தில் எனக்கு தாரும் சபாமே பிரபு முஜே தேதோ மாங்கோ கொள்ளுவீர்கள் பால் லோகே. பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டுன்னு ஓடனா இழந்துருவீர். பஸ்கேலே தெரி ஹோகே போல்கர் பாகுங்க தோ கவா தேங்க. ஒரே கூட்டமா நடத்திட்டு இருக்காரு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுப்போம். போனீங்கன்னா இழந்து போயிரு. ஹர் வக்த் மண்டலி ஹி மண்டலி இஸ்லே முஜே ஜானா ஹே அகர் செலே ஜாவோகே தோ கவா தோகே. இன்னைக்கு அதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆஜ் பி குஜ் பி ஹோ ஜாயே கோய் ஃபர்க் நஹி படேகா. நான் இன்னைக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். ஆஜ் மே பவித்ர ஆத்மா சே பராய ஜானா ஹே. ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்ன நிரப்பி எனக்குள்ளே தங்கி இருக்கணும். ஆத்மா மேரே பீதர் ஆகர் முஜே பர் தே ஆர் மேரே பீதர் வாஸ் கர்னா ஹே. தாகம் இந்த வாஞ்சை இப்பொழுது எழும்பட்டும். யே சாகத் யே ஹஸ்ரத் இசி வக்த் உபார் ஹோ. எனி பண்ற பிரசங்கத்தை கேட்காட்டாலும் பரவாயில்ல. இதையே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. லேக்கின் மேரே ஐந்தா கி சந்தேஷ் நா சுனே ஃபர்க் நஹி படதா லேக்கின் இன் பாதோ கோ மன் மே யாத் கர்தே ரஹியே. ஏனா அவர் வந்துட்டார்னா இத விட நிறைய பிரசங்கம் உங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருப்பார். கியோங்கி அகர் வோ ஆ ஜாயேகா இஸ்ஸே படகர் ஜாதா சந்தேஷ் தே தேகா. அவர்தான் மிக முக்கியம். கியோங்கி வஹி அனிவார்ய ஹே. அவரை இன்றைக்கு பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆஜ் உஸே அவ பெற்றுக்கொண்டு
ராத்திரி கூட்டம் வரைக்கும் இங்கே உட்கார்ந்து இருப்பேன்னு நீங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் பண்ணிடுங்க. ஆஜ் அப் ஆந்தோலன் கர் லீஜியே ஜப் தக் நஹி தேகா தப் தக் மே யஹி டயர் ஹோ ஜாவுங்கா சாஹே ராத் பி ஹோ ஜாயே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, இந்த டெம்பிள் ஆஃப் காடாக நாம் மாற வேண்டும். இஸ்லே ஹம் பரமேஸ்வர் கா மந்திர் பண்ணா ஹே. அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வாசமா இருப்பார். தப் பரமேஸ்வர் அமரே அந்தர் வாஸ் கரேகா. அவரது ஆவி நமக்குள் வாசமா இருப்பார். உஸ்கே ஆத்மா அமரே பீதர் வாஸ் கரேகா. பிதாவானவர் பரலோக சிங்காசனத்தில் இருக்கிறார். பிதா பரமேஸ்வர் ஸ்வர்க் கே சிஹாசன் மே விராஜமான் ஹே. இயேசு கிறிஸ்துவோட வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசு மசி உஸ்கே தஹினே பாஜு மே விராஜமான் ஹே. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலம் தான் நாம் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமா இருக்கிறோம். அமரே பீதர் கே ஆத்மா கே சஹாயதா கே சல்தே பிதா புத்திர கே சாத் அமரே சம்பந்த ஜாரி ஹே. அல்லேலூயா அல்லேலூயா. இதை சரியாய் அறிந்து புரிந்து கொள்ளுங்க. இஸ் பாத் கோ டங் சே ஜான் லோ சமஜ் லோ. அடுத்து நமக்கு ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய சரீரத்தை ஆலயம் ஆக்கிட்டதுனால ஆலயத்தில் எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். அப் தேக்கியே ஆத்மா மாதிரி ஷரீர் கே பீத்தர் அனைக்கு காரன் அமே மந்திர் மே தப்தில் கர் தியா. அப் இசிலியே இஸ் மந்திர் மே நிரந்தர் ஆராதனா ஸ்துதி தன்யவாத சடானா ஹே. சர்ச் கட்டியாச்சுன்னா சர்ச்ல காலை ஜபம் இரவு ஜபம் ஆராதனை துதிகள் எல்லாம் வச்சு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். மான் லோ ஜெய்சே ஹம் சர்ச் கடா கர் தேதே தே தோ கலிசியா கே அந்தர் சுப ராத் ஷாம் ஔர் தின் ராத் ஹம் ஆராதனா கர்தே ரஹதே ஹே. அதே மாதிரி நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம். உசி பிரகார் ஹமாரா ஷரீர் பி எக் மந்திர் ஹே. அப்ப இந்த சரீரத்தின் வாயிலிருந்து துதி ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தோ இஸ் ஷரீர் கே மூ சே ஸ்துதி தன்யவாத் நிகல்னா ஹே. பாடல்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும். கீத் நிகல்னா ஹே. ஆண்டவரை மகிமைப்படுத்துற புகழ்ச்சியின் வார்த்தைகள் வந்து கொண்டிருக்க ஆர் பிரபு கி குன்கான் உஸ்கி ஸ்துதி நிகல்னா ஹே. நல்ல துதியின் அறிக்கைகள் விசுவாச அறிக்கைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஸ்துதி கி பயான் விசுவாஸ் கி பயான் நிரந்தர் நிகல்னா ஹே. இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டே இருங்க. இயேசு கி சர்ச்சா நிரந்தர் கர்னா ஹே. இந்த மாதிரி நம்ம நாமே ஒரு நடமாடும் ஆலயம். நம்ம எங்க இருந்தாலும் ஒரு துதி ஸ்தோத்திரம் எழும்பிட்டே இருக்க வேண்டும். இஸ்லே ஹம் குத் ஏக் சல்தே ஃபிர்தே மந்திரே சாஹே ஹம் கஹாம் பி ஜாயே வான் சே ஸ்துதி தன்யவாத் நிக்கல்னா ஹே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்களா? க்யா ஆப் ஸ்துதி கர்தே ஹோ? அடிக்கடி துதி வருகிறதா வாயில? க்யா பார் பார் ஆப்கே மூ சே ஸ்துதி நிக்கல்தா ஹே? யேசு பத்தி பரலோகத்த பத்தி அடிக்கடி சிந்தை வருகிறதா? க்யா ஈஷு கே பாரே மே ஸ்வர்க கே பாரே மே சோச் ஆதா ஹே? அது கண்டிப்பாக வரணும். ஜெரூரானா ஹே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம சும்மா இருக்க விடுகிறதே இல்லை. தோ பவித்ர ஆத்மா அமே சுப் ரஹனே நே சோடேகா. நாம ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ணினா ஜப் ஹம் ஏக் ஏக் ஸ்துதி கர்தே அவர் ஆசாரிய ஊழியம் செய்து அந்த ஸ்தோத்திரங்களை மேல அனுப்பிட்டே இருப்பார். தப் வோ பி யாச்கிய சேவகா கர்தே ஹுவே ஹமாரே ஹர் ஏக் ஸ்துதி கோ ஊபர் சடா தேகா. இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருத்தரா ஆடையும் மாடையும் புறா குஞ்சையும் கொண்டு வரும்போது ஆசாரியர்கள் ஒவ்வொன்றையும் பரிசெலுத்தி பரிசெலுத்தி தூபத்தை ஆண்டவருக்கு நேராக எழுப்பிட்டே இருப்பாங்க. ஜப் பிரத்யேக இஸ்ரேலி ஜோ அப்னே பேட் பயல் கபுத்தர் கோ லாத்தே தே தோ யாஜக் கியா கர்தே தே உன்மே சே ஏகே கோ பலி சடா கர் குர்பான் கர்கே ஓ பலி சடாத்தே தே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த ஊழியத்தை செஞ்சுட்டே இருப்பார். தோ பவித்ர ஆத்மா மாரே பீத்தர் ஹோதே வே இன் சேவகாய் கோ கர்தா ஹே. அவருக்கு ஒரு ஆடு மாடு ஒன்னு கொண்டு வராம இருந்தோம்னா அகர் மான் லோ உஸ்கே லே அம்னா பேட் நா பயல் லாயங்கே எப்படி அந்த ஆலயத்துல பலி நடக்கும்? தோ கைசே உஸ் மந்திர் மே பலி சடாயேகா. இன்னைக்கு அநேகருடைய சரீரம் அப்படிதான் இருக்கிறது. ஆஜ் போதேரே கி சரீர் கா ஹாலத் யஹி ஹே. ஸ்தோத்திரம் இல்ல, துதி இல்ல, நா ஸ்துதி ஹே, நா தன்யவாத் ஹே. ஜபம் விண்ணப்பம் வேண்டுதல் இல்ல, நா பிரார்த்தனா ஹே, நா பிந்தி ஹே, நா நிவேதன். பாடல்கள் இல்லை, நா கீத் ஹே. நல்ல அறிக்கைகள் வரல, ஆர் நா அச்சி பயான். இது எவ்வளவு சங்கடமானது. தோ கியா ஹி துக்கி கி பாத் தரிக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கை இருளடையும். யதி தும் ஸ்துதி நை கரோகே அந்தகார் சாலேகா. அது பயன்படுத்தப்படாத ஆலயம் பாழடையும். ஔர் ஜாம் பர் கோய் உபயோக் நை ஹோதா வோ மந்திர் கண்டஹர் பன் ஜாயேகா. பரிசுத்த ஆவியானவர் பாழடைந்த ஆலயத்தில் இருக்க மாட்டார். பவித்ர ஆத்மா உஜடி ஹுயி மந்திர் மே வாஸ் நை கர்தா. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பாழடைய விட கூடாது. அமரா ஷரீர் நாம் கா இஸ் மந்திர் கோ கண்டஹர் பன்னே நா தே. இருளடைய விட கூடாது. அந்தேரா சானே நா தே. மூன்றாவது மினிஸ்ட்ரி நடக்கணும்.
தீசரா சேவா பி ஹோனா ஹை. ஒரு ஆலயம்னா எத்தனை ஊழியம் நடக்கணும். ஏக மந்திர் யானே கித்தனை தரை கி சேவா ஹோத்தி ஹை. அதெல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ள நடக்கணும். வோ சாரி சேவகாய் அமரே ஷரீர் மே ஹோனா ஹை. நம்ம சரீரத்தின் மூலம் நடக்க அமரே ஷரீர் கே துவாரா ஹோனா ஹை. சுவிசேஷம் அறிவிக்கணும். சுசமாச்சார் சுனானா ஹை. ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும். கரீபோங்க கோ மதத் கர்னா ஹை. மக்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும். ஔர் லோகோங்க கே லியே வச்சன் சிகானா ஹை. சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டும். சோட்டே பச்சே படோ கோ ஹம் சிகானா ஹை. பல்வேறு ஊழியங்கள் இந்த சரீரம் செய்துட்டே இருக்கணும். இ ஷரீர் மே விபின தரை கி சேவகாய் ஜாரி ரஹனா ஹை. எல்லா சபைகளிலும் சுவிசேஷ ஊழியம் நடக்கட்டும். ஹர் ஏக கலிசியா மே சுசமாச்சார் கி சேவகாய் ஹோனா ஹை. எழுப்புதல் உயிர் மீட்சிக்கான ஜப ஊழியங்கள் நடக்கட்டும். ஆ பேதாரி ஜாகரன் கி சேவா ஹோவே. மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஊழியங்கள் நடக்கட்டும். தரம் பிரச்சாரகம் கே லியே பிரார்த்தனா கர்னே கா சேவா ஜாரி ரஹே. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். அவர் கரீப் தரித்திரம் கோ மதத் கரேங்கே. கண்டிப்பாக எல்லா ஊழியங்கள் நடக்கணும். அவசிய ஏ சாரி சேவகாய் ஜாரி ரஹே. நீங்க போகிற வருகிற இடமெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆப் ஜஹாம் பி ஜாயே ஆயே வஹாம் பரமேஸ்வர் கா சேவா கீஜியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரமேஸ்வர் ஆப்கோ ஆஷிஷ் தேகா. ரெண்டு முக்கியமான காரியம் செய்யணும்னு சொன்னேன். மேனே கஹா தோ மஹத்வபூர்ண காம் கர்னா ஹை. ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸா ஜீவபலியா நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அமாரே ஷரீர் கோ பத்தோர் ஜீவித் பலி சடானா ஹை. இரண்டாவது நாம வந்து பரிசுத்தாவி வாழும் ஆலயமாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். दूसरा हमारे शरीर को बतौर पवित्र आत्मा का मंदिर बनाना है. இதெல்லாம் செய்யங்கன்னு அவர் சொல்லும்போது ஜப ஓ கேதா கி ஐசா கரோ. இவைகளை செய்தால் यदि हम इन्हें करेंगे அவர் अनेक விஷயங்களை இந்த சரீரத்துக்கு செய்கிறார். तब वो बहुत सी बातों को हमारे शरीर के लिए करेगा. ஏற்கனவே நான் பசி ஆற்றுகிறார் உடுத்து விக்கிறார் இப்படி பல அடிப்படைகளை சொல்லிட்டேன். पहले से बहुत सारी बुनियादी बातें मैंने कह दिया कि हमें पहनाता है हमारी भूख मिटाता है. இப்ப ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்பு. अब और दो अहम बातों को कहना चाहता हूं. ஒன்று என்னன்னா டிவைன் ஹீலிங் தெய்வீக சுகத்தை தருகிறார். ஏக ஆத்மிக்கு சங்காய் தேதா ஹை. யாத்ராம் 15:26 நிர்கமன் கி 15:26 படேங்கே. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஏ ஹல்லேலூயா கஹேங்கே. தேவன் தந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். பரமேஸ்வர் கா படா வாதா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மே தும்ஹாரா சங்கா கர்னே வாலா பரமேஸ்வர் ஹூம். ஐ ஆம் தி ஃபிசிஷியன் தட் ஹீலத் தி. மே வைத்திய ஹூம் ஜோ தும்ஹாரே பிமாரோங்க கோ சங்கா கருங்கா. நானே உன்னுடைய டாக்டர் மருத்துவர் வைத்தியர். மே ஹூம் தேரா வைத்திய. மே ஹூம் தேரா இலாஜ் கர்னே வாலா. மே ஹூம் துஜே சங்கா கர்னே வாலா. அப்போ ஏன் சரீரத்துக்கு அவரே டாக்டரா இருக்கிறார். தோ மேரா ஷரீர் கா வைத்திய வோ குத் ஹை. ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஜோ லோக அப்னே லே பரிவாரிக் வைத்திய ரக்தே ஹை. இது பர்சனல் டாக்டர். லேக்கின் யே வ்யக்திகத் வைத்திய ஹை. தனிப்பட்ட முறையில் என் சரீரத்துக்கு அவர் டாக்டராக இருக்கிறார். வ்யக்திகத் ரீதி சே மேரா பதன் கா இலாஜ் கர்னே வாலா வஹி ஹை. இது மாபெரும் வாக்குத்தத்தம். யே பஹுத் படி பிரதிக்ரியா. இந்த வாக்குத்தத்தத்தை ஜீவபலியாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் உரிமை பாராட்டி பெற்றுக் கொள்ள முடியும். ஆர் ஜோ லோக் பதோர் ஜீவித் அப்னே ஆப்கோ சடா தியே வே லோக் இஸ் பிரதிக்ரியா கா ஹக்தார் ஹை. பரிசுத்தாவி வாழும் ஆலயமாய் சரீரத்தை கொடுத்தவங்க உரிமையோட பெற்றுக் கொள்ள முடியும். ஜோ லோக் அப்னே ஷரீர் கோ பவித்ர ஆத்மா கா மந்திர் பனா தியா ஹை வே ஹக் ஜதா கர் இஸே அப்னா சக்தே ஹை. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம் என்று இயேசு சொன்னார். இயேசு நே கஹா கி ஈஸ்வரிய சங்கை யானே பச்சோங் கா ரோட்டி ஹை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு அப்பத்தில் ஒன்று தெய்வீக சுகம். பரமேஸ்வர் கே பச்சோங் கே லே பரமேஸ்வர் கே ஓர் சே தி ஜானே வாலே ரோட்டியோ மே சே ஏக் ஹே ஈஸ்வரிய சங்காயி. அதனால இயேசுடைய ஊழியத்திலே முக்கியமான ஒரு ஊழியம் ஹீலிங் மினிஸ்ட்ரியாக இருந்தது. இஸ்லே ஈசு மசீஹ் கா சேவகாய் மே ஏக அனிவாரிய சேவகாய் தி சங்காய் கி சேவகாய். अनेक வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். பஹுத் சாரே ரோகியோங் கோ சங்கா கியா. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆர் சேலோங் கோ ஆக்யா தியா கி ரோகியோங் கோ சங்கா கீஜியே. இன்றும் இயேசு நம்முடைய சரீரங்களை குணமாக்குறவராய் இருக்கிறார். இயேசு ஆஜ் பி அமரே ஷரீர் கோ சங்கா கர்த்தா ஹை. ஒவ்வொரு குறிப்பிட்ட வியாதி என்றால் ஒவ்வொரு குறிப்பிட்ட டாக்டர்ஸ் தேடி போகிறது உண்டு. குச்சி நிர்தாரித் பிமாரி கிலே குச்சி நிர்தாரித் டாக்டரோங் கி தலாஷ் கர்த்தே ஹை. ஆனால் இது எந்த வியாதிக்கும் இயேசு ஒருவரே வைத்தியர். லேக்கின் சாஹே கோய் பி பிமாரி ஹோ இயேசு ஹி டாக்டர் ஹை. சில ஹாஸ்பிடல்ல சின்ன வியாதி பாப்பாங்க பெருசுனா
பெரிய ஹாஸ்பிடலுக்கு ரெஃபர் பண்ணி விடுவார்கள் குச்ச அஸ்பத்தல் மே சோட்டி பிமாரி கா இலாஜ் கர்த்தே ஹே யதி படி பிமாரி ஹே தோ துஸ்ரே படே அஸ்பத்தல் கே லே பேஜ் தேதே ஹே யேசு உடத்தில் வந்தால் அவர் வேற யார்ட்டே ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அகர் யேசு கே பாஸ் ஆயே ஆர் கிசி கா சிஃபாரிஸ் கர்னே கா ஜரூரத் நஹி கொல்லும் கொடிய நோய்களையும் சுகமாக்க யேசு வல்லமை உள்ளவ பயானக ஆர் கட்டோர் பிமாரி கா சங்காய் கர்னே வாலா அமர யேசு சாமர்த்த ஹே பரவும் நோய்களையும் குணமாக்க இயேசு வல்லமை உள்ளவர் கட்டி போட்டிருக்கிற சில காலமாய் உன்னை கண்ணீருக்குள்ளும் வேதனைக்குள்ளும் ஆக்கி கொண்டிருக்கிற அந்த சரீர வேதனையை முற்றிலும் மாற்ற இயேசு வல்லமை உள்ளவர் हटाने के लिए यीशु मसीह मेरा सामर्थ्य है காயங்களா क्या घाव क्या घाव புண்களா क्या பருக்களா क्या फोड़िया எல்லாவற்றையும் சுகமாக்க இயேசு வல்லமை உள்ளவர் या फुंसिया इन सभी को चंगा करने के लिए यीशु मसीह सामर्थ्य है हार्ट के बलवीनमा क्या दिल में तकलीफ है हृदयத்தை படைத்தவர் நம்முடைய பரிகாரியாய் हृदय को रचाने वाला हमारा चंगा करने वाला இப்போ ஒவ்வொண்ணும் சொல்றார்கள் आजकल लोग कहते हैं हार्ट के போனா हार्ट के பக்கத்துல லிவர் இருக்கனால இந்த வியாதி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டுன்றா आज के कहते मालूम है मान लो हार्ट में हृदय में बीमारी है तो हृदय के बगल में फेफड़ा है इसलिए फेफड़ा में भी बीमारी फैल गया எந்த ஆர்கனா இருந்தாலும் இயேசு உருவாக்கினது चाहे कौन सा भी अंग क्यों ना हो यीशु ने रचाया அது குறை நிறைவாக்க இயேசு வல்லவர் और कमियों को पूरा करने के लिए यीशु हमारा सामर्थ्य है और व्याधि नीक இயேசு வல்லவர் बीमारों को दूर करने के लिए यीशु सामर्थ्य है எல்லா பலவீனம் வலி வேதனை नीक இயேசு வல்லவர் सारे दुख दर्द रोगों को दूर करने के लिए यीशु मसीह सामर्थ्य है முறிவுகள் கட்ட இயேசு வல்லவர் और टूटे हुए अंगों को जोड़ना यीशु के लिए संभव है அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ऐसा कोई अनहोना काम नहीं जो यीशु कर नहीं सकता முதல்ல விசுவாச மக்கள் தைரியம் பெற்றுக்கொள்ளணும் सबसे पहले विश्वासी लोग अब डाटस बांधिए மனசுல ஒரு தைரியம் இருக்கணும் मन में हिम्मत आने दीजिए எதனால் வர்ற தைரியம் விசுவாச தைரியம் विश्वास के द्वारा हिम्मत இந்த வசனங்களை படிக்கிறோம் वचन को पढ़ते हैं द वचनத்தின்படி எனக்கு சுகம் தருவார் ஏ वचन के अनुसार मुझे चंगाई देगा நான் ஜீவபலியா யேசுவிற்கு கொடுத்திருக்கேன் क्योंकि मैंने अपने शरीर को जीवित बलि चढ़ा चुका हूं और प्रियमा வாழ்ந்துட்டு இருக்கேன் और वो चाहने अनुसार जी रहा हूं और ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறது उसकी आत्मा मेरे भीतर वास है நானே ஒரு நடமாடும் ஆலயமா இருக்கிறேன் मैं स्वयं चलते फिरते मंदिर हूं என்னை கைவிட மாட்டான் मुझे नहीं छोड़ेगा என் வியாதியை சுகமாக்குவா मेरे रोगों को चंगा करेगा ஒரு கேன்சர் ஆவி ஏக கர்க்க ரோகிக்கு ஆத்மா மக்களை பயப்படுத்து ரோகம் கோ டராதா ஹே பயம் என்கிற வாசல திறந்து போட்டா எல்லாம் வரும் அகர் டர்னாம் கா துவார் கோல் தேங்கே தோ சப் குச் ஆ ஜாயேகா பயத்தினால எல்லாம் வரும் டர் கே சல்தே சப் குச் ஆ ஜாயேகா ஆண்டவரும் செலவுல நீ நினைச்சபடி உனக்கு ஆகக்கடவன் விட்டு கொடுத்துருவாரோ தெரியல அவர் பத்தா நீ கை பரமேஸ்வர் ஐசா நான் சோட் தே கி ஜெய்ச தூ சோச்சா வைசே தேரே சாத் ஹோ ஜாய் இன்றைக்கு தைரியப்படுங்க ஆஜ் ஹிம்மத் பந்தோ இந்த வசனம் உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு ஏ வச்சன் ஆப்கே சிவா ஆர் கிஸ்கே லியே இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு எழுதி தந்திருக்கிறார் ஏ பிரதிக்யா ஆப்கே லியே நஹி தோ ஆர் கிஸ்கே லியே அல்லேலூயா அல்லேலூயா நமக்கு சரீரத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் அமாரே ஷரீர் மே குஜி பி தக்லீஃப் ஆனே தீஜியே உடனே இந்த ஜீவ பலி கரெக்டா இருக்கா செக் பண்ணணும் துரந்த ஜாஞ்ச் கர்னா ஹே கி மேரா ஜீவித் பலி சஹி ஹே சரீரம் பரிசுத்தாவின் ஆலயம் என்கிறதுல கரெக்டா இருக்கா என்பதை செக் ஆர் துரந்த ஹம் ஜாஞ்ச் கர்னா ஹே கி க்யா டை சைட் அன் சே மேரா ஷரீர் மே பவித்ர ஆத்மா வாஸ் கர்தா ஹே முதல்ல அந்த டயக்னோசிங் தான் நடக்கும் சப்சே பஹலே யே டயக்னோசிஸ் கீஜியே வேற டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணி ஒண்ணும் சரியாகாது ஆர் கோய் ஜாஞ்ச் கர்னே சே கோய் ஃபைதா நஹி ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி ஃபர்ஸ்ட் இங்க தான் நடக்கும் சப்சே பஹலே ஜாஞ்ச் யஹான் பர் கீஜியே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவர் தான் தப்பு செஞ்சு
இருந்தா கூட மன்னிக்கிறேங்கிற கோய் முசிபத் நீ ஓ கேதா கி மேனே கூன் பஹாயா ஷமா கருங்கா இலவசமா மன்னிக்கிறேங்கிற முஃப்த் ஷமா கர்னே கே லே வாதா கியா ஹே அது கொஞ்சம் கண்ணீர் ஓட வேண்டிய இருக்கும் உஸ்கே லே கியா கர்னா ஹே சிர்ஃப் ஆசு பஹானா உள்ளத்துல இருந்து ஆண்டவர்ட்ட மனஸ்தாபத்தோடு அதை அறிக்கை பண்ண வேண்டிய இருக்கும் ஔர் தில் சே பச்சதாப் கர்தே ஹுவே பரமேஸ்வர் சே கபூல் கர்னா ஹே இதெல்லாம் காசு கொடுக்கட்டுமா கியா ஐசா கர்னே கே லே தோடி ருபயா தேனா ஹே வெயிட்டிங் லிஸ்ட்ல போய் உட்காரணுமா கியா இஸ்கே லே தோடி வெயிட்டிங் லிஸ்ட் மே கத்தார் மே பேட்னா ஹே நம்மளே செய்யலாம் ஹம் குத் கரே இத சரிபடுத்திக்கலாம் இசே துருஸ்த் கர் லோ அதுக்கு பிறகு தைரியமா கேட்கலாம் உஸ்கே பாத் ஹிம்மத் கே சாத் மாங்கோ டாக்டர் டாக்டர் ஜீசஸ் இப்ப குணமாக்காம கூட மாட்டேன் ஈசு டாக்டர் சங்காய் கே பினா நே சோடுங்கோ இல்ல வேற ஏதும் ப்ராப்ளம் இருக்குனா சொல்லுங்க யா ஆர் குச் சமஸ்யா ஹே தோ பதா தோ இப்ப சரிபடுத்த ஆயத்தமா இருக்கறேன் மே துருஸ்த் கர்னே கே லே தயார் ஹூம் அப்புறம் அவர் எந்த ரீசன்ல இந்த வியாதியை நீ அனுமதிப்பாரு ஃபிர் கிஸ் காரன் ரோக கா இஜாஜத் தேகா சோ நமக்கு அழகான வழியை வச்சிருக்கிறார் அமிதோ பரமேஸ்வர் அமரிலே உபாய் ரக்கா அவ நிச்சயம் சுகம் தரு ஓ ஜரூர் சங்காய் தேகா பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார் ஆர் உஸ்னே காய் கி தேரே நிர்பல்தாவும் மே மேரா பல் தேரே லியே காஃபி ஹே அந்த வார்த்தை வசனத்தை உங்க அத்தனை பேர் தலையில இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன் ஏ வச்சன் கோ ஏ பிரதிக்யா கோ ஆப் சபி கே சிர் பர் இயேசு கே நாம் சே ரக்தா ஹூம் ஜீவபலியே பரிசுத்தாவின் ஆலயமே உனக்கு பலவீனமா அங்கே தேவபலன் சப்ளை ஆகும் ஏ ஜீவித பலி கே பரமேஸ்வர் கே மந்திர் கே தேரே அந்தர் கம்சோரி யாம் பர் பரமேஸ்வர் கா பல் காஃபி ஹே तुम्हारे लिए எல்லா பலவீனமும் மாற்றப்பட்ட நிலையில் ஒரு அல்லேலூயா சொல்லு சாரே நிர்பலதா தூர் ஹோனே கா அனுபவமே ஏக அல்லேலூயா கஹியே இந்தி டிரான்ஸ்லேஷன் இடையில வந்தனால இனியும் ஒரு அல்லேலூயா சொல்லு இந்தி அனுவாதே இஸ்லே அவரே அல்லேலூயா ஓகே பாத்தீங்களா இப்படி ஒரு பத்து அல்லேலூயா சொன்னாலே பாதி பிசாசு ஓடிடும் தேக்கோ அகர் இஸ் பிரகார் 10 அல்லேலூயா போல்னே சே ஷைத்தான் பாக் ஜாயேகா ஆமென் ஆமென் சர்ச்சில வந்து சத்தம் போடுறீங்க சர்ச் மே ஆக்கர் ஆப் சில்லாதே வீடு இருள் அடைஞ்சி கிடக்கு லேக்கின் கர் ஆப்கா அந்தகார் படா ஹே பெட்ரூம் இருள் அடைஞ்சி கிடக்கு ஆப்கே கமரா அந்தகார் படா ஹே பர வியாதி வர்மா சுகம் வர்மா फिर बताइए बीमारी आएगी या चंगाई आएगी சாஸ் வர்மானா இயேசு வர்வாரா तो बताइए शैतान आएगा या ईशु आएगा எல்லா நம்ம செய்யண்டாதெல்லாம் செய்வோம் செய்யண்டெல்லாம் செய்ய கிடையாது हम क्या करते ஜோ கர்னா ஹே நே கர்த்தே ஔர் ஜோ நே கர்னா ஹே கர்த்தே இன்னைக்கு சரிபடுத்துவோம் ஆஜ் துருஸ்த் கீஜியே நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி மே உனே தந்துருஸ்தி ஔர் சங்காய் தேக்க அவர்களை குணமாக்கி உனே துருஸ்த் கராக்க அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவே உனே சம்பூர்ண சச்சாயி ஔர் சாந்தி பிரகட் கருங்கா இந்த வார்த்தை நம்மை பற்றி சொன்னது ஏ வச்சன் அமாரே விஷய பர் கஹா கயா ஹே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறா சங்காய் தேதா சௌக்கியத்தை வரப்பண்ணுகிறார் தந்துருஸ்தி தேதா ஹே குணமாக்குறார் சங்கா கர்த்தா ஹே இனி வேற வார்த்தை இல்லன்னு நினைக்க எல்லாம் சேர்த்து சொல்லிட்டார் அப்ப சப் குச் கே தியா அப் கேனே கே லே குச் பச்சா நஹி ஹalleluya ஹalleluya சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் சாந்தி ஆர் மேல் கா கோஷித் கோஷனா கரேகா ஒரு வியாதி வந்தா மான் லோ பிமாரி ஆதி ஹே அவர் இந்த கிரியை எல்லாம் செய்து தோ ஜோ குச் கர்னா ஹே சப் கர்கே சமாதானத்தின் வழியில் நடத்த விரும்புகிறார் சாந்தி தாயக மார்க் பர் சலானா சாதா ஹே இனி பயம் இல்லை அப் டர் நஹி மரண பயம் இல்லை அப் மிருத்யு கா டர் நஹி படுத்துறவேனோ என்கிற பயம் இல்லை யா பிஸ்தர் மே லே ஜாவுங்கா டர் நஹி எல்லாம் முடிந்ததோ என்கிற பயம் இல்லை யா சப் கத்ம ஹோ கயா ஏ டர் நஹி சமாதானத்தின் பாதை மேல் கி ராஸ்தா அது மட்டும் இல்ல இந்த எந்த நெருக்கத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பாடம் படிச்சு தந்துருவார் இத்னா ஹி நஹி கிசி சங்கட் கே தர்மியான் ஆப்கோ சிகா தேகா அதான் சத்தியத்தில் நடத்துவார் யானே சச்சாய் பர் அகுவாய் கரேகா சும்மா நம்மை கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதே கிடையாது அமே பினா காரண சங்கட் மே நே சோடதா ஒவ்வொரு நெருக்கத்துல இருந்து அடுத்த மேன்மைக்கு தான் கொண்டு வருவார் அரேக்க சங்கடமே இஸ்லே அகுவாய் கர்த்தா தாக்கே மே உன்னதி மிலே ஹalleluya ஹalleluya கழுக்கு சமானமாய் ஓ காப் கே நாய் உன் வயது திரும்ப வால வயது போலாக தேரா உமர் ஜவானி மே தப்தில் ஹோகா இந்த வார்த்தை எல்லாம் அடிக்கடி சொல்லி ஜோமணே ஏ வசன் கோ பாரம்பார் இஸ்தமால் கீஜியே பிரார்த்தனா அந்த வார்த்தையும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவர் தலையின் மேல் வைக்கிறேன் ஏ வசன் கோ இயேசு கே நாம் சே ஆ பிரத்யேக சிர் பர் ரக்தா ஹூம் திரும்ப ரிவைவ் ஆகோ ஃபிர் பஹால் ஹோ ஜாவோகே ஐயோ இந்த ஹார்ட்டுக்கு இப்படி ஆயி போச்சே ये भाई ऐसा क्यों हो गया ये किडनी के बड़ी आई पोछ ये हृदय ये गुर्दा के लिए ऐसा क्यों हो गया मूलेले एदो रक्त है ना ब्लॉक का क्लॉट क्या बेजा में कुछ गड़बड़ी है क्लॉट आगी मरदी वरद
செயல்பாடு குறையுது. கியா கூன் ஜம் கயா இஸ்லே குச்சு கட்பட் ஹோ கயி. ஐயோ இப்படி எல்லாம் ஆயி போச்சே. ஹாய் ஹாய் ஐசா கியூ ஹோ கயா. அதிலிருந்தும் அவர் திரும்ப புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். இஸ் தஷா மே சே பி வோ பரமேஸ்வர் பஹால் கர்னே கே லியே சாமர்த்தி ஹை. என வயசாயிருச்சு, இனி இப்படி தானே இருக்கும். மே அப் புஜுர்க் ஹோ கயா, அப் ஐசா ஹோனா சஹி ஹை. அப்படியோ அதுக்கு சம்பந்தப்பட்டதா ஒரு வார்த்தை பைபிள்ல இருந்து சொல்ல முடியுமா? ஔர் உஸ்கே சம்பந்த பர் கியா கோயி வச்சன அப் பைபிள் சே கே சக்தே. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் கியா பத்லாதி ஹை. வயதிலும் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். வே புடாபே மே பி ஹரா பரா ஹோங்கே. கழுகை போல திரும்ப அவர் வாலவைதாக்குவார். வோ காப் கே நாய் பரமேஸ்வர் உனே ஜவானி மே தப்தில் கர் தேகா. வசனத்துக்கு எதிராகவே அறிக்கை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வது? அகர் ஆப் வசன் கே கிலாஃப் பயான்பாஜி கரேங்கே தோ கியா கரே. ஒன்றில் வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. யா தோ வசன் கா கபுல்நாமா கீஜியே. அடிக்கடி ஜீவன் உண்டா பார் பார் இயேசு கேனே பர் ஜீவன் மிலேகா ஆண்டோடு பரிசுத்த வசனங்களை படிச்சு மனப்பாடம் பண்ணி அறிக்கை பண்ண ஜீவன் உண்டா பரமேஸ்வர் கா பவித்ர வசன் கோ படிக்கிற எதி பாட்கர் லோகே தோ ஜீவன் மில்னா தய ஹை சும்மா அவர் காலோசனை இவர் காலோசனை உங்க சொந்த ஆலோசனை வாயில சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மரணம் உண்டா அகர் ஃபால்த் மே இன்கி சம்மதி உன்கி சலா இன்கி யுக்தி லே லேங்கே தோ மௌத் ஆனா தய ஹை திருந்துங்கள் தேவ மக்களே. நோயாளிகள் எல்லாம் பட்டு பட்டு குணமாயிட்டே ஜன்கே ஆத்மா மே ஜலன் உத்சாக பேருக்கும் ஆவியில ஒரு வைராக்கியம் வந்தா நோயாளிகள் எல்லாம் பட்டு பட்டு குணமாயிட்டே இருக்கும். ஜன்கே ஆத்மா மே ஜலன் ஆஜாத்தியே தோ சாரே ரோகி இசி வக்த சங்கே ஹோ ஜாயங்கே. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மாதிரி எனக்கு சபை எழும்ப வேண்டும். இஸ் பிரகார் ஆஜி கலிசியா கடி ஹோனி ஹை. ஜீவ பலிகளா பத்தோர் ஜீவித் பலி பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாக. அவர் பத்தோர் பவித்திர மந்தி சம
ராஜ்யம் பலம் கொள்ளும். பவித்ர ஆத்மா ஜிக்கு, பவித்ர ஆத்மா ஜிக்கே ஹுக்கும் மே மஜ்பூத் ஹோ ஜாயேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காரியத்தை சுருக்கமா சொல்றேன். ஆகிர் விஷய சங்க்ஷேப் மே கேதா ஹூம். சரீர மறுரூபம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். சரீர் ரூபாந்தர் நாம் கே ஏக் பஹுத் படா ஆஷிஷ் கோ தேதா ஹை. 1 கொரிந்தியர் 15:40 வாசிக்கலாம். பஹலா கொரிந்தியோ கா 15:40 படேங்கே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. பிரைஸ் லார்ட், ஹalleluya. கடைசிய காலம் துணிக்கும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாமெல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹம் சப் ரூபாந்தர்கியே ஜாயேங்கே. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா கஹேங்கே. இதெல்லாம் விசுவாசிகள் துள்ளி குதித்து அல்லேலூயா சொல்லணும். ஆர் விசுவாசிலோ கூத் கர் இன் பாத்தோ கிலே அல்லேலூயா கஹேனா ஹை. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமாக்குவார்னு சொல்றதை விட அதிக மேன்மை உள்ளதாக்கும் மறுரூபமாக்குவார்னு சொல்ல. ஜபம் கேதே சங்காய் தேகா உஸ்ஸே படகர் அதி மஹத்வ சப்த ஹே ரூபாந்தர் ஹோனா. மறுரூபமாயிருச்சுன்னா பிறகு எந்த கவலையுமே இல்லை. எதி ரூபாந்தர் ஹோ ஜாயே தோ கோய் சமஸ்யா நஹி. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஆதாம் எவாளுக்கு நல்ல பூர்ணமான சரீரத்தை தான் கொடுத்தாரு. அவர் பர்மிஷன் ਨੇ ஆதாம் ஹவாக்கு ஏக அச்சா ஷரீர் பூர்ண ஷரீர் தியா. பாபத்துக்கு இடம் கொடுத்துட்டார். லேக்கின் பாப் கே லே ஜகா தே தியா. அப்போ மரணம் வந்தது, வியாதி வந்தது. தப் மௌத் ஆயா, பிமாரி ஆயி. பாபத்தின் கூர் மரணம். அவர் பாப்கி மஸ்தூரி மிருத்யு. ஆவிக்குரிய மரணம், ஆத்மிக் மிருத்யு. இரண்டாம் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னிக் கடல். அவர் துஸ்ரா மௌத் நாம் கே ஆக் கி ஜீல்.
இந்த சரீர மரணத்திலும் வேதனையோடு நம்பிக்கை இல்லாம முடிவடைகிற மரணம். ஏ ஷரீரிக்கு ஜீவன் பி ஆஷாஹீன் ஹோகர் மரணி கா ஏக் பரிஸ்தி. இதெல்லாம் வந்தது பாவத்தினால. ஏ சப் பாப் கே சல்தே ஆயா. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அப்ப இயேசு மசி கிருஸ் பர் அமரே பாபோ கோ ஷமா கியா. வியாதிகளை சுகமாக்குறார். அவர் ரோகம் கோ சங்கா கியா. ஆனா இந்த சரீரத்தை உடனே மீட்டு விடவில்லை. லேக்கின் ஏ ஷரீர் மே சுட்காரா நே மிலா. இந்த சரீரம் இந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும் வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏ ஷரீர் ஜப் தக் இஸ் தர்த்தி மே ஹோ தப் தக் பிமாரி ஆனே கி சம்பாவனா ஹே. எலிசா என்கிற பவர்ஃபுல் ப்ராஃபட் தீர்க்கதரிசியே வியாதியில் இருந்து மரணம் அடைந்தார். ஆர் எலிசா நாம் கே ஏக சக்திசாலி நபி வோ பிமார் படுகர் மர் கயா. அப்ப இது ஒரு தேவனுடைய ஒரு திட்டம், ஒரு அனுமதி அப்படி இருக்கிறது அந்த சரீரத்துக்கு. தோ ஷரீர் கே லே பரமேஸ்வர் கா ஏ ஏக யோஜனா ஹே உஸ்கே இஜாஜத் ஹே. ஆனா இந்த பூமியில் வாழும் நாள் வரைக்கும் இந்த தெய்வீக சுகத்தை நமக்கு கேரண்டி பண்ணி இருக்கு. பரந்து ஜப் தக் இஸ் தர்த்தி மே ஜியேங்கே தப் தக் ஈஸ்வரிய சங்காய் கி வாதா ஹம்சே கியா ஹே. திட்டவட் மாக எலிசாவுக்கு வச்சது மாதிரி தேவன் குறித்து வைத்த நோக்கங்கள் நிறைவேறுமே ஒழிய மற்றபடி யாரும் வியாதியினால் மரிக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் ரீதி சே உஸ் நபி கே லே பரமேஸ்வர் கே யோஜனா கே தஹத் மிருத்தி ஹுவா உஸ்கே சிவா கோய் பி பிமாரி சே நஹி மரேங்கே. ஒரு ஜீவ பலியை ஒரு பரிஸ்தாவி வாழும் ஆலயமாய சரீரத்தை கொல்ல வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. ஏக ஜீவித் பலி ஏக பவித்ர ஆத்மா கா மந்திர் கோ ஹரானே கே லே மிருத்யு கா தாக்கத் நஹி. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. சைத்தான் கா கோய் தாக்கத் நஹி. ஆனா தேவன் சிலருக்கு அது ஒரு அனுமதி வச்சிருந்தார்னா அது நடக்கும். பரந்து பரமேஸ்வர் கிசி கிசி கே லே அகர் நியுக்த் கியா ஹே தோ ஹோனா வாஸ்தவிக் ஹே. அல்லேலூயா அல்லேலூயா. சோ இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்னா இந்த சரீரத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் மறுரூபம் தருகிறார். தோ அப் பரமேஸ்வர் இஸ் தேஹ் கே லே பஹுத் படா சௌபாக்யதா தியா ஹே யானே ரூபாந்தர் ஹோனா. இந்த சரீரத்தில் உண்மை உத்தமமாய் ஜீவபலியாக பரிஸ்தாவின் ஆலயமாய் வாழ்ந்து வெற்றியோடு ஓட்டத்தை முடித்தால். அகர் இஸ் ஷரீர் கே தர்மியான் கராய் சே இமான்தாரி சே பரமேஸ்வர் கா மந்திர் கே ரூப் மே அகர் ஹம் ஜீவிதன் ஜீவன் சமாப்த் கரேங்கே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறோம். யானே மசீ மே மர்னா அல்லது உயிரோடு இருக்கும் பொழுது யா ஜீதே ஜீதே திடீரென்று இயேசு வருவார். அச்சானக் இயேசு ஆயேகா. எக்காலம் துணிக்கும் இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார். துர்ஹி ஃபூகிஸ் ஜாயேகி இயேசு ஆஸ்மான் மே ஆயேகா. அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே தப் ஏக் சுட்கி பர் மே ஒரு நிமிஷத்திலே ஏக் ஷன் பர் மே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். மசீ மே மரே ஹுவே ஜீ உடேங்கே. அவளுக்கு மண்ணுக்குள்ள மண்ணா போன அந்த சரீரத்திலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். ஆர் ஜோ லோக் ஜின்கே ஷரீர் மிட்டி மே ஷாமில் ஹோகே உஸ் தூல் மே சே பரமேஸ்வர் உனே ஏக் தேஜஸ்விய ஷரீர் தேகா. glorious body mahimain sharram sollapattirukirathu jise kahage ki tejasviya sharir yane mahimamai sharir adha inda sharirathin marurupam yeye ye sharir ka rupanta oru velai yesu velippadum bodhu nama jeevithu kondirundal kadachit agar ishuke agman ke darmiyan hum jeevithu ho adhe oru nimishathil oru imai poludil usi palbar me usi eki chutki me jeevithu kondirukkum bodhu inda sharirum marurupam adaindhu jeete jeete amara sharir badal jayega. hallelujah hallelujah. அதாவது இந்த சரீரத்தினுடைய மண்ணின் தன்மைகள் டக்குனு எடுக்கப்படுறோம். யானே இஸ் ஷரீர் கே மிட்டி கே சுபாவ் ஹட்டா தியே ஜாயேங்கே. நித்திய நித்தியமா பரலோகத்துல வாழக்கூடிய அந்த மகிமையின் சரீரம் கிடைச்சிரும். அவர் யுகா யுக ஸ்வர்க் மே வாஸ் கர்னே கா ஏக தேஜஸ்விய ஷரீர் தியா ஜாயேகா. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பொழுது ஜப் ஈசு மசீஹ் கோ சிலாயா அவருக்கு அப்படி ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. தப் உஸ்கே லே ஏக் வைபவ் கி ஷரீர் தி கை. அதே போல நமக்கும் தர் வைசே ஹமே பி தேகா. பிலிப்பியர் 3:20 ல இது தெளிவா கேரண்டி பண்ணி இருக்கு. பிலிப்பியோன் கா 3:20 மே ஸ்பஷ்ட லிகா ஹை நம்முடைய அற்பமான சரீரத்தையும் அமர துச்ச ஷரீர் கோ கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மசீஹ் கா தேஜஸ்விய ஷரீர் கே துல்னா மே மறு ரூபமாக்குவா ரூபாந்தர் கரேகா. அல்லேலூயா. சொல்லாம வர்மா பினா போலே அல்லேலூயா கே நிக்லேகா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து கவலைப்படாதே. இந்த சரீர் கே பாரே மே பேஃபிகர் ரஹியே. மகிமை அடைந்த சரீரம் நமக்கு ஆயத்தமா இருக்கு. பரந்தோ அமர்லே மகிமாமை சரீர் ரக்கா கயா ஹை. அந்த சரீரத்துக்கு வியாதியே வராது. உஸ் சரீர் மே கோய் பிமாரி நஹி ஆயேகி. அந்த சரீரத்து தூக்கம் கூட தேவை இல்லை. உஸ் சரீர் கே லே நீந்த் கி ஜரூரத் பி நஹி. ஏனாங்க இரவும் பகலும் என்று மாறி மாறி வரா. கியோங்கி வஹனா ராத் ஹை நா தின் ஹோகா. ஒரே ஒளிமயமான ராஜ்யம். ஆ ஜோதிமாய் ராஜ்யம். பலவீனமே கிடையாது. கோய் கம்ஜோரி நஹி. வயோதிபம் என்பதே
என்பதே கிடையாது. கோயி புஜூர்கு பன்னகி மரணம் என்பதே கிடையாது. மௌத் நாம் கா சீஜ் நஹி அதுதான் அந்த மகிமையடைந்த சரீரம். ஔர் யஹி ஹை மஹிமாமய சரீர். அப்படி ஒரு சரீரம் வேண்டுமா? ஐசா கா ஏக சரீர் சாஹியே. நித்தியத்தில் கர்த்தரோடு வாழணுமா? கியா சனாதன் மே பரமேஸ்வர் கே சாத் ஜீனா ஹை. இன்று உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. ஆஜ் அப்னே சரீர் கோ பதோர் ஜீவித் பலி சடா தோ. பரிசுத்த ஆவியே கேட்டு பெற்றுக்கொள். மாங்க கர் பவித்ர ஆத்மா ஹாசில் கரோ. அவருக்கு ஆலயமாய் சரீரத்தை பயன்படுத்துங்கள். ஆவ் அப்னே சரீர் கோ உஸ்கா மந்திர் பனா தோ. நிச்சயம் கர்த்தர் கிரியை செய்வார். ஜரூர் பரமேஸ்வர் காரிய கரேகா. நாலே விஷயங்கள் தான் சொன்னேன். சார் பாத்தே மேனே பதாயி. இந்த சரீரம் யே ஷரீர் இந்த சரீரம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கப்படும். யே ஷரீர் பத்தோர் ஜீவித் பலி சடா தியே ஜாய். இந்த சரீரத்தில் பரிசுத்தாவி தங்கி இருக்கணும். இது ஆலயமா மாறணும். இந்த ஷரீர் மே பவித்ர ஆத்மா வாஸ் கர்னா ஹை அர்த்தாத் உஸ்கா மந்திர் பனனா ஹை. இந்த சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை கேரண்டி பண்ணி இருக்கிறார். ஔர் இந்த ஷரீர் கே லிய பரமேஸ்வர் நே ஈஸ்வரிய சங்காய் கி வாதா கியா ஹை. இந்த சரீரத்துக்கு மறுரூபமாகுதலை கேரண்டி பண்ணி இருக்கிறார். இந்த ஷரீர் கா ரூபாந்தர் கே லிய பரமேஸ்வர் நே பிரதிக்யா தே சுகா ஹை. நாலு காரியத்தை நல்ல மனசுல வச்சு இன் சார் பாத்தோம் கோ மன் மே ரக் லோ. எல்லா சேன் சொல்லுவோமா? கே சப் மில் கர் கஹேங்கே ஜீவ பலி ஜீவித் பலி. நல்ல சத்தமா சொல்லு. ஜோர் சே போலோ. ஜீவ பலி ஜீவித் பலி பரிசுத்த ஆவியின் ஆலயம் பவித்ர ஆத்மா கா மந்திர். நூர்கா அவர் எக் பார் தெய்வீக சுகம் ஈஸ்வரிய சங்காயி தெய்வீக சுகம் சரீர மறுரூபம் சரீர் கா ரூபாந்த. இந்த நாலு வார்த்தை இந்த சரீரத்தை பற்றின முக்கியமான விஷயம். ஏ சாரோ சப்த இஸ் சரீர் கே லே அனிவாரிய. இந்த தெளிவான வெளிப்பாடோடு இந்த சரீர வாழ்க்கையை தொடர்வோம். ஏ ஸ்பஷ்ட சமஜ் கே சாத் ஏ சரீர் கே ஜீவன் கோ ஆகே படாய். கர்த்தர் கிருபை செய்வார். பரமேஸ்வர் அனுகிரக கரே. எல்லா ஜெபிக ஆயத்தமாவோம். ஐயே சப் பிரார்த்தனை கே லே தயார் ஹோங்கே. ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஜெபம் நடக்க போகிறது. ஏ கே பாச் 10 மினிட் தக் பிரார்த்தனை செலேகி. இப்பதான் கர்த்தர் வெளிப்படுத்தின வசன பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். அப் பரமேஸ்வர் கா சம்ஜாய கயா வச்சன் கோ பிராப்த் கர்னே கா அனுபவம். இடையில யாரு எழும்ப விடா உட்காருங்க. பீச் மே கோய் நா உட்டே ஜோம் பண்ணுங்க பிரார்த்தனா. இடையில யாரு எழும்பி போவாதீங்க சத்தம் போட்டுருவேன். கோய் பி கிருபையா பீச் மே நா உட்டியே மெச்சிலாவுங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடா. 10 நிமிஷம் दूसरों को तंग ना कीजिए. எல்லார கண்களை மூடு. 10 மினிட் சப் अपने आंखें बंद कीजिए. அல்லாஹ் உள்ளத்தை திறந்து கர்த்தர் நோக்கி பாருங்க. சப் தில் கோல் கர் பரமேஸ்வர் கோ புகாரோ. நான் சொல்ற காரியத்தை அப்படியே செய்யுங்க. மேரி பாத்தோம் கோ வைசா ஹி कीजिए. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜீவ பலியா தாரே. சப் கே சப் பிரார்த்தனை कीजिए. பிரபு अपने आप को जीवित बलि के तौर से चढ़ाता हूं. நம்ம எவ்வளவு பெரிய அனுபவத்துல இருந்தாலும் ஒருக்கா கூட ஜெபிக்கிற தவறே கிடையாது. சாஹே ஹம் कितने बड़े अनुभव में क्यों ना रहे एक बार फिर से प्रार्थना करने में कोई गलती नहीं. यह शरीर तो जीव बलि आता है. मेरा शरीर को जीवित बलि करके चढ़ाता हूं. मै प्रिय पड़ते आपको प्रसन्न करने के लिए. ओम दयाव பெற்றுக்கொள்ள आपकी दया हासिल करने உங்களோட ஒப்புரவா இருக்க ஆப்கே சாத் மேல் மிலாப் ரக்னே. இதோ நான் ஐ மீன் இட் அர்த்தத்தோடு பேசுகிறேன். என் சரீரத்து ஜீவ பலியா தர்றேன். ஜீ ஹாம் மே சத் சச் கேதா ஹூ மேரே ஷரீர் கோ ஜீவித் பலி கே ரூப் மே சடாதா ஹூ. நல்லா சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. போலியே போலியே மூ கோல் கர் கஹோ. Hallelujah, 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 hallelujah. இந்த சரீரத்தை கொண்டு ஆண்டவர் பிரியமுள்ள செய்யணும் திட்டம் போட்டிருந்தா இப்ப அறிக்கை பண்ணிடுங்க. வேண்டாம் வேண்டாம் சொல்லிருங்க. இந்த சரீர் மே கலத் காம் கியே ஹோங்கே ஆஜ் ஹி கபூல் கர் லீஜியே சோட் தோ. இந்த சரீர வாழ்க்கையில முக்கியமானது கல்யாணம். நீ கண்டவனையும் கண்டவளையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இப்ப அதையும் பலிபீடத்துல வச்சிரு. வேண்டாண்டவரே தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஏ ஷரீரிக்கு ஜீவன் மே ஷாதி ஏக அகம் சீஜே அகர் ஆப் ஃபால்து லோகம் கோ அப்னே மன் மே ரக்கே ஹோங்கே இசி வக்த சோட் தோ வோ கலத் ஹை கிரனா ஹை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பணும் தெளிவா கேளுங்க. ஆர் ஸ்பஷ்ட மாங்கோ பவித்ர ஆத்மா சே முஜே பர் தோ. பரிசுத்தாய் பெற்றவங்க உமது ஆலயமாய் கரெக்டா செயல்படுவேன் எனக்கு கிருப தாங்கன்னு கேளுங்க. பவித்ர ஆத்மா பாயகுவே பிரபு சே மாங்க பிரபு மே சஹி மந்திர் பனாவுங்க முஜே அனுகிரகதே. எல்லாரும் கேளுங்க. சபி லோக் மாங்கோ. அபிஷேகம் பராமல் இருக்கிற தேவ சகோதரங்களே. ஏ பாயோ தும் ஜோ அபிஷேக் நை பாயா. இப்போ நீ வாஞ்சையோடு கேட்டா கர்த்தர் அபிஷேகிப்பார். அகர் சாஹத் கே சாத் மாங்கேங்கே தோ பரமேஸ்வர் அபிஷேக் தேகா. இயேசுவே உமது ஆவியை தாரோ. இயேசு அப்னி ஆத்மா சே பர்தே. நல்லா
கூப்பிடுங்க. தாவீதின் தாவீதின் குமாரனே இறங்கும் குருடன் கூட்டம் மாதிரி நல்ல சத்தம் போடுங்க. जैसे अंधा ने दाऊद की संतान को बुलाया वैसे जोर से पुकारो. యేసువె పరిశుద్ధావి ధారు. యేసు పవిత్ర ఆత్మ దో. ఇది சொல்லும்போதே தந்துるவா. आप कहते समय दे देगा. அவர் தர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அப்படியே அவர் தர பாஷைய பேச ஆரம்பிச்சிருங்க. वो जैसे देने लगेगा उसके दी जाने वाली भाषा बोलने लगो. ఇన ఆవి ఆత్మ శరీరం எல்லாம் நிரப்புங்க ஆவியானவரே. मेरे आत्मा प्राण शरीर को भर दो आत्मा. हालेलुया. 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 கேட்டிங்களா? मांगो. சரி நீ கேட்டது போதும். நல்ல சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. மாங்க லியா அப்பா சப் ஜோர்தார் அல்லேலூயா ஸ்துதி கரியே. எவ்வளவு சோத்திரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஆவியானவர் நிரப்புவார். जितना ஸ்துதி கர் சக்தா ஹை உத்னா ஜோர்தார் ஸ்துதி கரியே. ஆத்மா பர் தேகா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஜோர்தார் அல்லேலூயா கஹோ. பரிசுத்த ஆவி இறங்கி நிரப்புவார். பவித்ர ஆத்மா உதர் கர் பர் தேகா. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பவித்ர ஆத்மா பாலோ. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. பாலோ. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். மங்கி எரிகிற திரிகளோ பிரகாசமடையட்டும். பிரகாசமாய் வல்லமாய் அஸ்வர்க கா ஆகு பரிசுத்த அக்கினி பவித்ர ஆகு தேவனுடைய வல்லமை பரமேஸ்வர கா சாமர்த்த இன்று முதல் நீ உன் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயம் ஆசே பவித்ர ஆத்மா கா தூ மந்திரே பதுரா கபால கவுதல கதுரா பதுரா கபால சந்துனா பதுரா கபால விபலி விரிபி சரபதுர பதுரா பதுரா கபால சந்துனா பதுரா 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 உன் நாவை தொடும் பொழுது உன் நாவில் அவர் அருள் பாஷை பேச தொடங்கு தேரே ஜுவான் கோ சூதே வக்த ஜோ பாஷா தி ஜாயேகி உஸே போல்னே லாகே அப்போஸ்தலர் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டுள்ள Jesus 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 ஒவ்வொருவரை நிரப்பி விடும் அப்பா தேங்கோ பர்றாஹே ஒருவர் கூட வெறும் பாத்திரமா எழும்பி போக கூடாது அப்பா கோய் பீ வியர்த்தனா சாயே ஃபில் எவரிவன் வலோ அரேகோ பர்தா ஜீசஸ் நேம் இயேசு கே நாம் சே ரிசீவ் பாலோ இதுவாய் தர சூலோ ஓய் தர முகோ பெட்டுகோ பாலே பெட்டுகோ பாலே ரபால கதுர பால பா சந்துனா ரபால பா ரபால பா ரபால பா ரபால பா சந்துலா பின்மாரி மலை பின்மாரி மலை பின்மாரி மலை பிச்சிலே வர்ஷா ஜீசஸ் யேசு அந்நிய வல்லமைகள் வெளியேறி போவதாக பராய் சாமர்த்த தூராஜாயே அந்தகாரத்தின் கிரியைகள் ஜீவிதங்களை விட்டு வெளியேறுவதாக அந்த கார்க்கி சாமர்த்த பாராஜாயே இயேசுவின் நாமத்தில் இயேசுகே நாம்சே சரீரங்களை தொந்தரவு செய்கிற பொல்லாத கிரியைகள் ஷரீர்கோ சத்தானே வாலே துஷ்ட ஆத்மாயே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு இயேசுகே நாம்சே பாராஜா புறப்பட்டு போ நிக்கல் ஜா புறப்பட்டு போ நிக்கல் ஜா லபக்க பதன கது நமகலபாஷி Jesus name we claim deliverance 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 in the name of Jesus Yesu ke naam se chutkara ba 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 பிமாரி லானே வாலி ஆத்மா வலி வேதனைகளை உண்டாக்குற ஆவியே அவர் தர்த் தேனே வாலி ஆத்மா சரீர உறுப்புகளை பாதிக்குற ஆவியே శరీర கே அங்கோ பர் பிரபாவித் தேனே வாலி ஆத்மா பலவீனப்படுத்துற ஆவி துர்பலதா கே ஆத்மாய் புறப்பட்டு போ நிக்கல் ஜா புறப்பட்டு போ நிக்கல் ஜா ஜீசஸ் நே இயேசு கே நாம் சே ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசு கே நாம் சே சங்காய் மேலே ஜீவ பலியான శరీரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அரேகே ஜீவித் பலி மே சமத்காரம் பரிசுத்த ஆவியாலும் ஆலயங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் பவித்ர ஆத்மா நாம் கே મંદિર மே சமத்காரம் உன்னோடு போராடின பலவீனப்படுத்தும் ஆவியை இனி நீ தேடியும் காணாது तुझे सताने वाले आत्मा को ढूंढ कर भी नहीं पाएगा நீ நினைச்ச கூட வராது और तू सोचने पर भी नहीं आएगा உன்னை விட்டு புற
புறப்பட்டு ஓடுகிறது. ஆத்மா தும்சே பாக ரஹே ஹே. சிந்தனை மட்டும் துரத்திடு. தேரே விசார் சே பகாதா. இனி அதை பற்றி சிந்திக்காதே. அப்ப இந்த மசோச் பரிசுத்தாவின் பலன் வருகிறது. பவித்திர ஆத்மா கா தாக்கத் மில் ரஹே. வல்லமை வருகிறது. பவித்திர ஆத்மா கா சாமர்த்தியம் மில் ரஹே. சுகம் வருகிறது. சங்காய் மில் ரஹே ஹே. டிவைன் ஹீலிங். ஓ சங்காய். இஸ் அவர் கிரேட் ப்ராமிஸ். ஹே பரமேஸ்வர் கா வாதா ஹே. வி க்ளைம் தட் ப்ராமிஸ். ஆர் உஸ்னே வாதா கியா ஹே. வி க்ளைம் தட் ப்ராமிஸ். ஓ வாதா கியா ஹே. எஸ் லார்ட் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜி ஹா பாதே ஹே. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்காய் கோ பாதே ஹே. உச்சம் தலமுத உள்ளம் கால் வரைக்கும் சிசே லேக்கர் பேர் தக்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்காய் பாதே ஹே. பாளையத்தில் இனி பலவீனம் இருப்பதில்லை. சவுனிக்கே பீட்டர் நிர்பலதா நை ஹோகி. பலவீனம் இனி பாளையத்தில் வருவதில்லை. சவுனிக்கே பீட்டர் துர்பலதா நை ஆயேங்கே. குடும்பங்களை வேலி அடைத்து விடு. பரிவாரமே கோஷித் கதே. வீடுகளை வேலி அடைத்து விடு. கரோமே பாடா பந்தே ஹே. சரீரங்களில் தடை காப்பை வைத்து விடு. அமாரே ஷரீர் மே கவஜ லகா தோ. ஆரோக்கியம் சுகம் வர பண்ணுவீ. ஆரோக்கிய சங்காய் தீஜியே. ஜீசஸ் ஹல்லேலூயா. உடரகதரா சந்தனரம. சரீர மறுரூபத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹே பிதா ஷரீர் கே ரூபாந்தர கே லே தன்யவாத். சரீர மறுரூபத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஷரீரிக ரூபாந்தரன் கே லே தன்யவாத். மகிமடந்த சரீரத்தோடு உம்மை சந்திக்கும் நாள் நெருங்கி வருகிறது. தேஜஸ்விய ஷரீர் கே சாத் ஆப்கோ மில்னே கா தின் நிகட் ஹே. அந்த சந்தோஷத்தினால் யே குஷி சே இந்த சரீரத்தில் இயேசுவுக்காய் பாடு செய்போம். ஈ ஷரீர் மே ஈஷு கே லே துக் உடாயேங்கே. இந்த சரீரத்தில் கடுமையா இயேசுக்காக உழைப்போம். ஈ ஷரீர் மே ஈஷு கே லே மெஹனத் கரேங்கே. விழித்திருந்து ஜெபிப்போம். ஜாக் கர் பிரார்த்தனா கரேங்கே. ஓடி ஓடி நற்செய்தி அறிவிப்போம். தோட் தோட் கர் சுசமாச்சார் சுனாயேங்கே. சரீரத்தை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுவோம். ஜித்னா ஷரீர் கா இஸ்தமால் கர் சகே உத்னா கரேங்கே. எங்களுக்கு ஒரு மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. அமர்லே ஏக வைபவ் ரக்கா கயா ஹே. ஏசுவை முகமுகமாய் காண்போம். ஈஷு கோ ஆம்னே சாம்னே தேக்கேங்கே. வேதனையோ மரணமோ இல்லாத நித்தியத்தில் வாழ்வோம். துக்கஹீன் தர்தஹீன் ஜீவன் பிதாயேங்கே. மீட்பர் இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே. மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். மீட்பர் இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே. மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ. தேவாவியாலே வைத்திடோ. அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ. தேவாவியாலே வைத்திடோ. அக்கினி அபிஷேகம் ஆமென் ஆமென். அக்கினி அபிஷேகம் ஈந்திடு. அபிஷேகம் Thank you Jesus. Dhanyavaad Yesu. Dhanyavaad Yesu. Glory glory glory. Mahima 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 mahima. Praise the Lord. Praise the Lord. Ella nalla karangalai tatti stotram solluvom. Sab jorda taali bajakar stuti karenge.